அம்மா லட்சுமி. இது வந்துட்டேன்பா. தங்கச்சி எங்கேம்மா, தூங்குதா? இல்லப்பா. பார்வதி, அப்பா கூப்பிடுறாங்க. ஏன்பா? என்னம்மா செய்துகிட்டு இருந்தேன்? தெரியலையாப்பா. அடே, படிக்கிறதுக்கு இவ்வளவு காலையிலயே எழுந்துட்டியே. அப்பதான்ப்பா நல்லா படிப்பு வரும். அம்மா இருந்தா அக்காவும் அதிகம் படிச்சிருக்கும். பாவம், இப்ப அதுக்கு வீட்டு வேலையும் தோட்ட வேலையும் பார்க்கவே சரியா இருக்கு. நீயாவது நல்லா படிமா. மகாபிரபு, மகாபிரபு, மகாகணபதி, ஆனைமுகத் தோனே, என்ன சும்மா புறவுகிட்ட போட போயிடுறா? போயிட்டியா? போயிட்டா? விக்னேஸ்வரா, விக்னேஸ்வரா தாயாரு. ஏன் தாயாரம்மான்னு கூப்பிடக்கூடாதா? அதுல கூட வா சிக்கனா. தாயாரு, வரும்போது சந்தைக்கு தயாரா வர்றேன். இந்த பாலைகள கட்டுக்கழுத்து கையால இதை உண்டி என்ன போடு? சாமி உண்டி இல்ல, அது நான் போட்டுட்டேன். பூமி உண்டி இல்ல போடு, அதுதானே பெருகணும். வாங்கி இருக்கிற பூமி வீடு போதாத? தாயாரு, ஆஸ்திக்கும் ஆசைக்கும் அளவிய. நான் சொல்ற மாதிரி பூமி உண்டி என்ன போட. ஆமா, நம்ம கண்ணு கமலா எங்க? அந்த பொண்ணு இட்லியும் கையுமா திண்ணையில இருக்கு. அம்மா கமலா. யாரு? பெரியதாரா, வாங்க வாங்க. ஏமா, இட்லிய உள்ள உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது? நான் நிறைய சாப்பிடுவேன், எங்க அப்பா பார்த்தா எனக்கு வயிற்று வலிக்கும். நீ ஒரு விளையாட்டு பிள்ளைம்மா. சரி, அப்பா இருந்தா கூப்பிடு. அப்பா. பெரியப்பா, நீங்களும் ரெண்டு இட்லி சாப்பிடுங்களேன். வேண்டாமா, நீ சாப்பிடு. ஏன், நீங்க இன்னும் பல் தொடக்கலையா? என்னம்மா? அப்பா பெரியப்பா வந்திருக்காங்க. சரி சரி, இட்லி எடுத்துட்டு போய் உள்ள போ. விடிய நேரம் இல்ல, இப்ப எங்க வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம லட்சுமிக்கு வயசாயிடுச்சே, காது கழுத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கேப்பா. ஏன், ஏதாவது தேடி வச்சிருந்தா வைரமா வாங்கி பூட்டி அழகு பாக்குறது தானே? அப்படியெல்லாம் பேசாதே தம்பி, நீதான் என்னை ஆண்டியாக்கி வச்சிருக்க. அது போதாதா? பேசுறத மரியாதையா பேசணும். என்னால நீ ஆண்டியான பின் என்னடா? இருந்த வீடு வாசல் நிலவுலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன ஒரு குடிசை வீட்டுல உட்கார வச்சிருக்கிறீ? அதை விட என்ன வேணும்? அவன் திமிரு, அப்பம் பாட்டம் தேடி வச்சதை எல்லாம் தொலைச்சு நீ கடனாளியான, அதுக்கு நானா பொறுப்பு? அட பாவி, எனக்காகவோ என் குழந்தைகளுக்காகவோ நான் காலனா செலவழிச்சது உன்னை செல்லமா வளர்த்து ஆளாக்கி ஊர்மிச்ச உனக்கு கல்யாணம் காட்சி செய்து வச்சது தவறா? அப்பா அம்மா அந்திய காலத்துல அவங்க நல்லது கெட்டதுக்கு செலவு செய்தது தவறா? ஊர் பொதுவுக்கும் உற்றான் உறமுறையானுக்கு செய்ய வேண்டியதை செய்தது தவறா? வேற என்னடா நான் செய்யக்கூடாத தவறு செய்துட்டேன்? அதையெல்லாம் நானா செய்ய சொன்ன? பெரிய வீட்டுக்காரன் காட்டிக்க எல்லாத்தையும் பெருமைக்கு செய்த, அதுல தம்படி செலவு கூட நான் ஒத்துக்கணும்னு கேக்குறேன். போனா போகுதுன்னு ஏதோ மீதி இருந்த சொத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு இந்த குடிசையாவது கொடுத்தேன், அதுக்கு சந்தோஷப்படு. எப்படியோ எல்லாத்தையும் நீயே அனுபவித்தமா இருந்துதான் நானும் சும்மா இருந்துட்டேன். பட்டினி கிடந்தா கூட உன் வீட்டு வழி வர்றதில்லையப்பா. இன்னைக்கு இப்ப எதுக்கு வந்தீங்க? செய்யும் தொழிலே தெய்வம், திறமைதான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலம் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலம் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பயிரை வளர்த்தால் பலனா
நீ போய் பசுவ குளிப்பாட்டிட்டு வந்து அப்புறம் தங்கச்சிய பள்ளி கொடுத்து கறி போயுமா? அப்பா டவுன்ல கார் ஓட்டுவாங்க, பார்த்து பத்திரமா போங்க. அப்பா உப்பு புளி அத்தையோட கொஞ்சம் கிருஷ்ணால எண்ணெய் வாங்கிட்டு வாங்க. வர்றேம்மா பத்திரம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 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 ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு 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 ஒரு மூணு பன்னெண்டு மூணு பதினஞ்சு. எல்லாம் கரெக்டா இருக்குடா. ஆமாங்க. கலப்படம் இந்த விகிதாச்சாரப்படியே இருக்கணும். ஆமாங்க. நாலு முட்டை நெல்லுல ஒரு முட்டை களிமண் கலந்து அது அஞ்சு முட்டை ஆக்கு. ஆமாங்க. அதே மாதிரி இங்க பாரு, ஆறு முட்டை அரிசியில ஒரு முட்டை மணல் கலந்து அது ஏழு முட்டை. ஆமாங்க. ஆமாங்க. வேறைய பாருங்க, வியாபாரி வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடியும். யஜமா என்ன, யாரோ கார்ல வந்திருக்கிறாங்க, உங்களை உடனே பாக்கணுமா? டிப்டி கலெக்டர். டிப்டி கலெக்டர்? ஐயோ இப்ப நான் என்னடா செய்யறது? எதையாவது எடுத்து எல்லாத்தையும் மூடி மறைங்கடா. ஏன்னா பைக்கோல எடுத்து போட்டு மூடுங்கடா, மூடுங்க. நம்ம வீடு சுத்தமான வீடுங்க, தப்பு தவறு ஒண்ணு இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. சரி உட்காரு. நான் தான் டிப்டி கலெக்டர் மாணிக்கம் பிள்ளை, உங்களுக்கு தூரத்து உறவு. மாணிக்கம், மாணிக்கம் பிள்ளைவாளா? நல்ல ஞாபகம் இருக்க. நம்ம பாட்டி வகையில நீங்க உறவுன்னு அப்பா அடிச்சடி சொல்லுவாங்க. அடிய தயாரே, தயாரே. ஓடி 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 ஓடியா, எப்பவும் உங்க பேசுவாங்க. ஐயா தெரியல? ஆமா தெரியாது பாரு, நம்ம பார்த்தது இல்ல. ஆனா சதா பேசுவோமே, டெபுட்டி கலெக்டர் டெபுட்டி கலெக்டர். அவங்க தான் இவங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்ம வீடு, தாயாரம்மான்னு பேரு. போய் காப்பி பண்ண சீக்கிரம். இப்ப நான் டவுன்ல தான் இருக்கேன், இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரிட்டையர் ஆக போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறமா கிராமத்து பக்கம் வந்துதான் ஓய்வு எடுத்துக்கலாம்ங்கிற அபிப்பிராயம். தங்கமா போச்சு, நம்ம கிராமத்துக்கு வந்துங்களேன். வீடு ஏதாவது ஏற்படுத்திக்கணுமா? புதுசாவே ஒரு வீடு கட்டிட யோசனை. நம்ம வசதிக்கு தக்கபடி திட்டம் சுமாரா தான் இருக்கணும். நாளைக்கே ஏற்பாடு செய்யறேன். என்ன பத்தியே நான் சொல்லிக்க கூடாது, இந்த ஊர்ல கிட்டத்தட்ட நான் ஒரு ராஜா மாதிரி. நானும் கேள்விப்பட்டு தான் வந்தேன். வீடு கட்டுற பொறுப்பு நீங்க சொல்லணும். அந்த பொறுப்பு என்ன சேர்ந்தது? இங்க பாருங்க, என் பார்வையிலேயே என்ன சொல்றாங்க, என் பார்வையிலேயே எல்லாம் ஒழுங்கா நடக்கும் போங்க. சந்தோஷம். உங்களுக்கு காப்பி இழந்து எட்டு தரம் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க. நமக்கு குழந்தைங்க ரெண்டே பையனுங்க. பெரியவன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு வீட்லயே இருக்கான், பேர் ராஜன். சின்னவன் பாலம், அவன் கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய பையன் பிஏ எக்கா அப்படின்னா என்னங்க? எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்தை பற்றி தனிப்படிப்பு. விலை விலை, இந்த காலத்து பிள்ளைங்க பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். எம்னியா கொல்ல பக்கம் போய் அந்த வேலையை கவனி, அது நிறுத்த வேணாம். ஆமாங்க, பெரிய பையனுக்கு குழந்தைகள்
அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. வேலை வேலை எனக்கும் இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுக்கும் கல்யாணம் ஆகல. கமலம்னு பேரு, கூப்பிடுறேன் பாருங்க. அம்மா கமலம், கமலம் இதோ வந்துட்டேன்பா. நான் உங்ககிட்ட சொல்லிக்க கூடாது, கமலா பழம் போலவே இருக்கும் போங்க. அம்மா ஒரு அசடு. எங்க வீட்டுக்கு கலெக்டர் வந்திருந்தாரு, உனக்கு தெரியுமா? கலெக்டரா? இப்படி போறாங்க, இப்ப செய்யறதெல்லாம் சின்ன சின்ன மோசடி தானே. சச்ச பேசாம இரு, யாராவது கேட்க போறாங்க. போடி, ஊருக்கு தெரியாத விஷயமா இது. அந்த கலெக்டர் எங்க அப்பாவுக்கு சொந்தக்காரனா, சும்மா பார்க்க வந்தார். அவசரமா கூப்பிட்டியா? எதுக்கு? மனுஷனா நீ? மனுஷன் இல்ல, ஆசை உங்ககிட்ட. நான் தான் சொல்றேன். அப்ப உனக்கு அதான் பிடிக்கும், பத்து தடவை சொல்லிக்க. ஜாஸ்தி பேசாத, உன்னை விட எனக்கு வாய் நீளம். எனக்கு கை நீளம் பேசுற, இது யார இடம் தெரியுமா? உங்க அப்பா இடமோ? அது தெரிஞ்சுதான் நீயும் திருட வந்திருக்க. திருடா? ஆனா புரியாத பொண்ணு, இங்க இருந்து எடுத்துக்கிட்டு போனா தான் திருட்டு. இங்கேயே உட்காந்து தின்னாக்க அது திருட்டல்ல, எவ்வளவு வேணுமா திங்கலாம். திருடா இல்லையான்னு காட்டுறேன் பாரு. மாட்டுக்கார பசங்களா? அவங்கள என்னத்துக்கு கூப்பிடுற? மாட்டுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத பசங்க. என் விவகாரத்தை உன்னோட வச்சுக்க. அப்ப உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? தண்டனையா? இந்த பாரு, ஆளு அழகு வயசு இத பாத்து தாலி கட்டுற தண்டனையை தவிர வேற எது வேணுமானாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். பிரம்மச்சாரி விரதமா? நீ ஒண்ணு அது எதுக்கு நமக்கு? ரெடிமேடா தாலி இல்ல, அதனால சொன்னேன். என்ன அதிக பிரசங்கித்தனத்தை அடக்கிறேரு? அடக்க அடக்க, என் கூடவா நட. அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா குப்பா, எங்க அண்ணாவுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்க? நம்ம மேல தெருவுல இருக்கிற அவர் மச்சு வீட்டு மேல 3 வருஷம் 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய வீட்டு மேல 100 ரூபாய் கொடுத்துட்டு 3 வருஷமா கூடி இருக்கிறேன். இந்த 100 ரூபாய் அந்த பத்திரத்தை கொண்ட. உங்க அண்ணா வந்து கேட்டா? என்ன மீறிடா அவர் வந்து கேட்டுருவாரு? எங்க சுத்து பிள்ளை இல்ல சொல்லடா, புதுடா பத்திரத்தை. அண்ணா கேட்டுருவாரா? கேட்டுடுவாரு. அப்பா அப்பா. என்னம்மா? என்ன கமலா? அப்பா இந்த ஆளு நம்ம தோப்புல தேங்காய் திருடுனா? ஆமாப்பா, இந்த வேலை செய்யற வீடு வாசலையே திருடுறவனா? என்ன நீ திருடனா? அதான் என்னையும் திருடாங்கிற. கேட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த அவன் தலையில இருக்கிறத எனக்கு. ஏன்பா கனமா இருக்குல்ல? அந்த தலை இல்ல மாட்டிடுறான் எனக்கு. என்ன நீ திருடுவே அப்புறம் கொலை வேற செய்வ புள்ள இருக்க? பாத்துட்டு இருக்கேன் சொல்றேன். அந்த ஆள் சுமந்துகிட்டே நிக்கட்டும், அதான் தண்டனை. நீ இப்ப இத இறக்குறியா இல்ல குடத்தை போட்டு உடைக்கட்டுமா? நீ அவன பத்தி கட்டு கமலா. இது சொன்னே சரியான வார்த்தை. இதா கட்டிக்கன. என் தம்பி, உன் பேரு கோபால தானே? ஆமா ஆமா. சின்ன வயசுல நாடகம் எல்லாம் சேர்ந்து ஊரு ஊரா சுத்திட்டு இருக்க சொல்லல, அவன் தாங்க இவன். அவன் தாங்க இவன். ஊர் சுத்துற பையன் தெரியும், பேச்சிலேயே தெரியும். அத்தை இவரு தான் மாமாவா? ஆமா மாமா. ஒண்ணில அது யாரு? உங்க பொண்ணா? ஆமாண்டா ராசா, எங்களுக்கு இது ஒரே பொண்ணு. கமலம் இவன் உனக்கு அத்தா? அம்மா அத்தானா? அதுக்குள்ள வெக்கத்தை பாருங்களேன் மாமா. இருங்க மாமா. சம்பாதிச்சு வச்சிருக்கியா? ஓ நாடகம் ஆடி நிறைய பணம் சம்பாதிச்சோம், ஆனா கையில நிக்கல. ஒரு ஆளா நிக்கிற இல்ல? பணம் எதுக்கு மாமா? பணம்
ஆயிரம் ஆயிரமா வந்து குவிய கூடிய கலை செல்வத்தோட வந்திருக்கேன் மாமா. முந்தி என் கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய சினிமா ஸ்டார் ஆயிருக்காங்க. இப்ப நீ என்ன? நானும் ஆயிருப்பேன். அதுக்குள்ள உங்க ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் எங்க சினிமா ஸ்டார் ஆறுது? வேணாண்டா இப்பவே போய். இல்ல இல்ல இங்கே இருக்கேன் மாமா. போய். இல்ல மாமா, வேலை வெட்டி இல்லாத பயலுக்கு என் வீட்டுல சோறு கிடையாது. சோறு கிடையாதா? அத்தை அத்தை கேட்டியா? ஒரு ஆளுக்கு சோறு போட பயப்படுற ஆளு நான் இப்பதான் அத்தை பார்க்கறேன். என்ன இது, வீட்டுக்கு மாப்பிள்ள மாதிரி என் தம்பி வந்திருக்கா? அவனை என்னென்னமோ பேசி விரட்டுறீங்களே. உங்களுக்கு தான் வேலை செய்ய ஆள் இல்லையே, வீட்டோட இருந்துட்டு போறான். ஆமாப்பா, அத்தா எங்கேயே இருக்கட்டும். நானும் எத்தனையோ நாளா சினிமா ஆக்டரை பாக்கணும் பாக்கணும் நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப அத்தானே ஆக்டரா வந்திருக்கு. அத்தா எங்கேயே இருக்கட்டும் பா, நீ வாடா தம்பி. மாமா எல்லாம் சொத்து கூட்டமா வந்து கூடுதேடா விக்னேஷ். காயம் ஏதாவது பட்டதா? இல்ல ஐயா. தெருவில் குறுக்கே ஓடும் பொழுது பார்த்து போகவே? அவர்தான் ஐயா, மன்னிக்கவும். பெரியவரே, நீங்கள் யார்? பையன் உங்களால் தான் உயிர் பிழைத்ததாக பிள்ளைகள் வந்து சொன்னார்கள். ஆமாம் ஐயா, இந்த தாத்தா மட்டும் இல்லைன்னா. அடாத ராஜா, என் உயிரை கொடுக்க எனக்கு ஒரு மகன் இல்லை, எனக்கு பேரன் மாதிரி. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் கொடுத்து வச்சேனே, அது நான் செய்த புண்ணியம். ஆஹா, எளியவராக இருக்கும் உங்களிடம்தான் எவ்வளவு உயர்ந்த பண்பு. இந்த பையனின் தந்தை பெரிய மனிதர், விவரம் அவருக்கு தெரிந்தால் உங்களுக்கு வேணி உதவி செய்வார். ஐயா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, உதவி பெறவா இவ்வளவு நடந்தது? குழந்தைய காப்பாத்துறதுக்காக கூறி கொடுக்கலாமா? நானும் மனுஷன் தான், மன்னிக்கணும். வர்றேன் ஐயா. தாத்தா, நாளைக்கு வர்றியா தாத்தா? ஐயா அனுமதி கொடுத்த பேரனை தினமும் வந்து பார்க்காம போக மாட்டேன். உண்மையிலேயே பெரியவர் தான், தங்களுக்கு எப்பொழுதும் கதவு திறந்தே வைக்கப்பட்டிருக்கும். வருகிறேன் பெரியவரே. லட்சுமி, சொல்ல மறந்துட்டேனே, டவுன்ல ஒரு அழகான பிள்ளை பாலுன்னு பேரு, கார்ல அடிபடாம எல்லா வேஷத்தையும் நீயே ஆக்ட் பண்ணுவியா? கமலா, இப்படி கேட்டுவிட்டிய, கேட்டாலும் கேட்டா ஒரு குறுக்கு கேள்வி. அப்படி இல்ல, ஒவ்வொரு நாடகத்திலயும் ஒவ்வொரு வேஷமா போட்டுட்டு வருவேன். அப்படியா? ஏன்டா, ஓ நீ சினிமா ஆக்டர் பாத்திருக்கல்ல, அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு அழகா இருப்பாங்கல்ல. என்ன ரூட் தவறி போயிட்டு இருக்கேனி, என்ன பார்த்தா உனக்கு அழகா தெரியலையா? போட்டா, நான் பொம்பளைங்களை கேட்டா. ஓஹோ, பொம்பளைகளை பத்தி கேட்கியா? அவங்களை பத்தி நீ கேட்காத, அப்புறம் நீ வருத்தப்படுவ. அத்தா அத்தா, எனக்கும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன ஒரு ஆக்டர் ஆக்கிட? நிச்சயமா நடிக்கணும்னு ஆசையா இருக்கா? சரி, இந்த பாரு, நீயும் நடிகையா இருந்தா தான் நமக்கும் ஜோடியா இருக்கும். அதனால நீ கவலைப்படாத, உன்னை பிரமாதம் நடிகை ஆகிடுறேன். அத்தா, நீ கள்ள பாட்டுலாம் தெரியும் சொல்லியே, எனக்கு பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கொஞ்சம் ஆடி காட்டேன். உனக்கு ஆசையா? ஆமா அந்த இங்கே வாட சொல்ல. ஆமா அந்த உங்க அப்பா வருவாரு. எங்க அப்பா தூங்குறாரு. அப்ப சரி, பூமரத்துல கம்பளி போட்டான், மரத்துல கம்பளி போட்டான், பிரத்துல கம்பளி போட்டான், இத்துல கம்பளி போட்டான், கம்பளி போட்டான், இம்பளி போட்டான், பழிய போட்டான், போட்டான், இட்டான், தாண்டான், தங்கள் பெண்ணை ஒரு நடிகையாகவும் நினைத்தேன். என்ன தம்பி? ஏன் தம்பி அடிக்க வர்றீங்க? அத ஆக்ட் பண்ணதை பார்த்து என் உடம்பே பூத்து போச்சு. உங்களுக்கு ஏதாவது ரசிக்க தெரிஞ்சாதானே? நானும் ரசிக்கணுமா? இது இங்க பாரு, இது வீடு, இங்க எப்படி குதிக்கிறது?
இல்ல மாமா, நான் அப்பவே தோப்புக்கு கூப்பிட்டேன் கமலாவே, வரமாட்டேன்னு. தண்ட சொத்து பயல, இனிமே நீ கமலா கூட இப்படி விளையாடுறேன் உன் காலம் நீங்க சொந்த பண்ண சொல்லிட்டேன். இல்ல மாமா, இனிமே உன் கூடவே விளையாடுறேன். கூட விளையாடுவேன் மூச்சு. கமலம், நான் உனக்கு சொல்றேன், இனிமே அவன் கூட இப்படி ஆடுறேன் உன் உடம்பு தோலை உரிச்சிருவேன். நம்ம முதல்ல உங்க தோலை உரிச்சுக்கங்க, உங்க கருப்பு உடம்பாவது வெளுப்பாகும். மலையே ஒன்ஸ் மோர் மூடு அவன். பாத்தியாடி பாத்தியா, மகன் அப்பன் கிட்ட பேசுற பேச்சா இது? நீ வளர்த்து வச்சிருக்க அப்படி? ஆமா ஆமா, சும்மா இருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வளர்த்தோம். நம்ம பொருள் பேசிக்கலாம், போங்க உள்ள. நீ வாமா, போங்க. வா கமலா, நம்ம போங்க. நீ தினமும் செய்ய வேண்டிய வேலை பூரா இதுல எழுதிருக்க. ஒண்ணு விடாம செய்யல, வயசுக்கு சொல்லல. படி. அப்ப நான் அல்வா கொடுத்தியா? ஆமா கொடுக்க, தீபாவளி வருது. படிடா வை. ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலையா? நம்பர் ஒன்னு, நீ தென்னந்தோப்பிற்கு போய் மரத்தில் இருக்கும் தேங்காய்களை தினமும் கணக்கெடுக்க வேண்டும். அதில் ஒரு தேங்காய் கூட குறையக்கூடாது, நீயும் திங்கக்கூடாது. வாங்க தாத்தா, காய்கறி எல்லாம் வித்தாச்சா? ஆமா ராஜா, எங்க பயணத்தோட நிக்கிறேன். நீ லீவு, வீட்டுக்கு போறேன் தாத்தா. தெரியவா, கார்கீர் வரும், நான் கொண்டாந்து விட்டுட்டு வரட்டுமா? இல்ல தாத்தா, இப்ப எங்க அண்ணா கார் கொண்டாடுவாரு. வாங்க பெரியவரே. பாலு, அண்ணா வல்லியா? ஆமா, இது என்ன ரொட்டி? தாத்தா கொடுத்தாங்க. எங்க வாங்கினீங்க? டீ கடையில ஒரு நாள் கொடுத்து வாங்கினீங்க. அது தப்புங்க. கண்ட இடங்களில் விற்கும் பண்டங்களை தின்றால் வியாதி வரும். அது மட்டுமில்லை, பையன் பெரிய இடத்து பிள்ளை, அவனுக்கு இது ஒரு பெரிதில்லை. உங்கள் அன்பு ஒன்றே போதும். பாலு, இதெல்லாம் நீ திங்கக்கூடாது. தாத்தா, எங்க கார் தான் வருது, நீ விட்டியா? நீ போயிட்டு வர. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு, அது என்ன ஒரு அரைக்கா, இந்த பக்கம் ஒரு அது முக்காக்கான்னு வச்சுக்கலாமா? சரி, அப்ப நான் சாயந்தரம் நமக்கு ஒண்ணு போச்சுனாக்க ஆரம்பிச்சோம் பத்தே முக்கால் அரை, பத்தே முக்கால் அரைக்கா, இதுல பத்தே முக்கால் அரைக்கா. சரி, இந்த மரத்துல பாலை கூட வெடிக்கலையே. அப்ப சரி, இது மட்ட மரம் ஒண்ணு, மட்ட மரம் ஒண்ணு. ஆமா, இப்ப இந்த மரத்தை நான் எண்ணிட்டேனா இல்லையா? இல்ல. தானே, எல்லா மரமும் ஒரே தினசா வளர்ந்தா ஒரு மனுஷனால எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு கேக்குறேன். மடப்பாய், நம்ம போல ஒண்ணுக்கு ஒண்ணு மாறி இருந்தாதானே பார்த்துதான் அடையாளம் புரியும். நானும் அதான். ஏ கமலம், நீயா? அத்தா, உன்னுடைய இந்த புது கிராப்புக்கும் இந்த நாடக டிரெஸ்ஸுக்கும் ரொம்ப தான். ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல, இது என்னுடைய பழைய வில்லன் டிரெஸ். சரி சரி, மரத்துக்கெல்லாம் நம்பர் போட்டுடு, அப்பதான் இந்த தப்பு எல்லாம் வராது. ஓ, அப்படியா, போட்டுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என் பின்னாலேயே வந்துட்டியே, உங்க அப்பா வீட்டுல இல்லையா? இல்ல, டவுனுக்கு போயிருக்காரு. ஏன்? கலெக்டரை பாக்க. ஓஹோ, இந்த பில் கலெக்டர், டிப்டி கலெக்டரை பாக்க. துப்பட்டி கலெக்டர் பாக்க போயிருக்காரா? அதெல்லாம் இருக்கட்டும். அங்க இருக்கிற நாய் உங்க அப்பாவை உள்ள விடுமோ? நீ தான் பெரிய கதாநாயகம் பாரு, உன்னதான் உள்ள விடுமாக்கும். கமலம், கமலம், நல்லா ஞாபகப்படுத்தினேன், நான் இப்பவே உன்னை கதாநாயகி ஆக்கிட போறேன். நீ தானே கதாநாயக? ஆமா ஆமா. அப்ப என்ன செய்யணும் சொல்லு. இங்க வா, இங்க வா, வா. இந்த மாதிரி கதாநாயகிக்கு முதல் பாடம் காதல் பண்ண தெரியணும். அது மட்டும் எனக்கு தெரியாதத்தா, வேற எதையாவது சொல்லு, செய்யறேன். தெரியலன்னா நான் விட்டுடுவேனா? அத உனக்கு நான் சொல்லி கொடுக்கலன்னா என்னுடைய நடிப்பு திறமைக்கு எல்லாம் பெரிய அவமானம். பெண்ணில்லே நீ, பெண்ணில்லே காதல் நடிப்பு தெரியாவிட்டால் பெண்ணில்லே, காதல் நடிப்பு தெரியாவிட்டால் பெண்ணில்லே. ஆணில்லே நான், ஆணில்லே அதை கற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் ஆணில்லே, கற்றுக் கொடுக்க முடியாவிட்டால் ஆணில்லே. பெண்ணில்லே நீ, பெண்ணில்லே காதல் நடிப்பு தெரியாவிட்டால் பெண்ணில்லே. ஆமா, காதல் காதலோ.
ஆஹாஹாஹா, ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பது தான்மை காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர் தான் காதல். புரியலையே. பெண்ணில்லே நீ பெண்ணில்லே, காதல் நடிப்பு தெரியாவிட்டால் பெண்ணில்லே, காதல் நடிப்பு தெரியாவிட்டால் பெண்ணில்லே. காதல் வந்ததா இல்லை பூனை வந்தது? என்னை பார், கண்ணை பார், ஏக்கம் கலந்து பார். என்னை பார், கண்ணை பார், ஏக்கம் கலந்து பார். வளைத்து வெட்டி பார், இதயம் சுடுதா தொட்டு பார். பின்னே போ, முன்னே வா, பேசு பாடு ஆடு. நேசம் வை நீ நேசம் வை, நெஞ்சுக்குள்ளே என்னை நிறுத்தி நேசம் வை. நேசம் தான் நேசம் தான், நேசம் முத்தி காதலான லாபம் தான். இப்ப காசு இருக்குதா ஆசா? நீ அந்த ஆளா? பட்டணத்துக்கு வந்தாலே இந்த பிச்சைக்காரங்க தொல்லவா. என்ன தொல்ல? என்ன தொல்ல? தடையா? தர்மம் கொடுத்தா நாய் விரட்டாதில்ல. இந்த பண்ண என்ன அநியாயம்? முதல்ல ஒரு நியாயம் கேளுங்க. என்ன நியாயம்? ஒண்ணும் இல்லப்பா. நம்ம பிள்ளைங்களா? ஆமா, இவன் தான் நம்ம பெரிய பையன் ராஜா. சின்னவன் பாலு. பாலு உட்காருங்க. மீனாட்சி, அதுதான் இவ்வளவு பெரும் குணம், தர்ம சிந்து என்ன அப்படியே இருக்கு. பலே தாத்தா பாயுறே கண்ணு, அதுங்காட்டி தாத்தாங்கிறே மாமான்னு சொல்லுறா ராஜா. சரி, ஊர்ல எல்லாரும் சௌக்கியந்தானுங்களா? மீனாட்சி, இவர்தான் கந்தசாமி பிள்ளைங்களும். நம்ம வீடுங்களா? உட்காருங்க, சும்மா உட்காரு. கிராமத்துல வீடு கட்டுற விஷயமா உனக்கும் உமாவுக்கும் எப்படி எப்படி எல்லாம் பிளான் இருக்கணுமோ அதையெல்லாம் சொல்லிடுங்க. அப்பா, எனக்கு தனியா படிக்க கொள்ள ஒரு ரூம் வேணும்ப்பா. மெத்த மேல எனக்கு ஒரு ரூம், பாத்ரூம் அட்டாச்சா இருக்கணும்ப்பா. பத்து ரூமா? தம்பி சொல்லுங்க, புரியலையே. படுக்கை அறையோட ஒரு குளிக்கிற அறையும் வேணும்னு சொல்றான். அது நல்ல பிளான். அப்படி ஆகட்டும். அப்புறம் உனக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? நீங்க எப்படி செய்தாலும் சரி, ஆனா சமய கட்டு மாத்திரம் பெருசா விசாலமா இருந்தா அது போதும். அவங்க சொன்னதான் எல்லாத்தையும் கூட பொருத்தம். அப்படியே செஞ்சிடறேன். சரி, மத்தபடி நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், அந்தபடி செய்து முடிச்சுட்டா போதும். சரிங்க மீனாட்சி, இலைய போடு.
எல்லாம் தயாரா இருக்கு வாங்க. அதுக்குள்ள என்ன அவசரம், பேசி முடிச்சுட்டா சாப்பிட்டு சாவகாசமா பேசலாம். தம்பி மாமா குடைய வாங்கி வை. தம்பி பத்திரமா வீடு. ஆமா ஆமா, இதுக்கு நான் கேட்க கோர்ட்டுக்கா போயிடுவாரு. புத்தி சோழன் பிள்ளைங்க. எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு. இதுக்கு அடுத்தது என்ன? எண்பத்தி ஏழு இல்ல, அது எண்பத்தி ஆறு. நீ என்ன இங்க பாத்துட்டு இருக்க? உன் வேலையை கவனி. பாவி, மனைவி ஆவதற்கு முன்பே என்னை கொன்று விடுவாய் போல இருக்கிறதே. ஆமா, மனைவி ஆகிவிடால் பெண்கள் எல்லாமே ஆண்களை கொன்று விடுகிறார்கள். ஐயோ ஐயோ, யாராவது ஓடி வந்து என்னை காப்பாற்ற கூடாதா? கத்து, நன்றாக கத்து, நன்றாக கத்து. இந்த சத்தத்தை கேட்டு உன் பாட்டியே வந்தாலும் சரி, அவளையும் ஒரு கை பார்த்து விடுகிறேன். என்ன செஞ்சீங்க? பலே பலே, உன்னுடைய நடிப்பு உண்மையாகி விட்டது, உதவிக்கும் ஆள் வந்து விட்டது. என்னுடைய பயிற்சி வீண் போகவில்லை. வாழ்க உன்னுடைய நடிப்பு கலை. ஏண்டி விழிக்கிற? எங்களை கண்டு பயப்படாதே, பைத்தியங்கள் என்று முடிவுக்கு வராதே. இவர்தான் எனக்கு புதிதாக கிடைத்திருக்கும் அத்தா, பெரிய நாடக நடிகர். இப்போது என்னையும் நடிகையாக்கி கொண்டிருக்கிறார். அடிப்பாவி, இவ பேரு லட்சுமி, என் பெரியப்பாவின் மகள். அம்மை லட்சுமி, நான் கமலத்தின் அத்தை மகன் அத்தான். வணக்கம். வணக்கம். நான் வரேன். கமலம் கமலம், பார்த்தாயா? இந்த பாவை என்னை பார்த்து ரசித்து சிரித்து ஓட்டும்படி செய்து விட்டேன். ஐயா நடிகரே, அவ உங்க நடிப்பை பார்த்து ஒன்னு சிரிச்சிட்டு போகல, உங்க முகரையை பார்த்து சிரிச்சிட்டு போற. என் முகரையா? முகத்துல என்ன இருக்கு? அத்தானே, மரத்துக்கு மட்டும் நம்பர் போடு, உன் முகத்துக்கு நம்பர் போட்டுக்காத. ஓ, முகத்திலயும் நம்பர் இருக்கா? இனிமே போட்டுக்கல. சரி போலாமா? இப்படி இப்படி இதை எடுத்துக்கிறேன். தெருவிலையா விளையாடுறது? அறிவு வந்தவங்க தானே நீங்க? ஏ மிஸ்டர், அறிவை பத்தி எங்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். ஐயா, இந்த கட்ட வண்டி போற இடத்துலதான் நீ கார் ஓட்டிட்டு வரதான்னு கேக்குறேன். உனக்கு யாரையா லைசன்ஸ் கொடுத்தது? கிராமத்து ஜனங்கள். யோ, நாங்க என்ன அவ்வளவு மட்டமா? அப்போ வசந்த, நீங்க ஏன் கிராமத்து பக்கம் கார் ஓட்டிட்டு வந்தீங்க? அதானே கமலம் கமலம், நீ ஆம்பளைட்ட ஒண்ணு பேசாதே, டவுன் சைடு ஆள்கிட்ட அதுவும் பேசாதே. அட பாவமே. ஐயா தப்பா நினைக்க வேண்டாம், உங்களுக்கு கோபம் இல்லாட்டி கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு வழி சொல்றீங்களா? என்னங்க கந்தசாமி பிள்ளை விடா? அது எங்க விடுதாங்க? அதே நம்ம வீட்டுக்கே வர்றாரு ஐயா. வாங்க, நான் வழி காட்டுறேன். கமலம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ மெதுவா நடந்துக்கிட்டவா? நான் கார்ல வரேன். விழுந்தத போறையா? உள்ள வந்து உட்காரு. நீங்க சும்மா இருங்க, நான் கார் டிரைவரால ஹைட் பண்ணிருக்கேன். ஓட்டுங்க, சாரி, உங்களை பார்க்க வந்திருக்காரு. சாரி. பரவாயில்ல, திரும்பவும் வரலாம். சரி, பின்ன போயிட்டு வருவோம். நானும் கார்ல வர்றேன். நல்லா சொன்னமா, அதனாலதான் வீடு வாசல் எல்லாத்தையும் தம்பி கிட்ட எழுந்துட்டு இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. கடைசியா இப்ப நம்ம காளி மணிக்கு ஆபத்து வருது. என்னமா சொல்ற நீ? பாஞ்சாலி கோயில் பக்கத்துல நம்ம காளி மனை இல்ல, அத சிவப்பா யாருக்கோ விலை பேசுறாருப்பா. அவன் எப்படி விலை பேசுவான்? இருக்காது. யாரோ பெரிய வீட்டு பிள்ளை கார்ல வந்திருக்கு. என் காதாலே கேட்டேன்ப்பா. அப்பா உடனே போய் சித்தப்ப கோவமா கேளுங்க. உங்களுக்கு கோவம் இல்லாட்டி நான் போய் பேசட்டுமா? அப்படியா கேட்க பாரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. நானே போய் கேட்கறேன். எல்லாம் சீக்கிரம் அடிக்க வைமா. கந்தசாமி, வாங்க வாங்க அண்ணா, நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. இருக்கட்டும், பரவாயில்லை. ஆமா, என் காளி மறை நீ யாருக்காவது விலை பேசுறியா? விலை பேசுறேன்னா யார் சொன்னது? ஐயா, அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, பெரிய மனுஷாள். அவங்க அந்த இடம் வேணும்னு கேட்டாங்க. கேட்டா சும்மா கொடுத்துட முடியுமா? பொட்டத்து, அதுக்கு போய் அஞ்சு பத்து குடுன்னு கேக்குறதுண்ணா அசிங்கமா இல்ல? அஞ்சு பத்தா? நல்லா இருக்கட நீ பேசுறது. பின் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு போகும் நினைச்சீங்களா? இங்க பாருங்க, அவங்களால எனக்கு ரொம்ப காரியம் ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு வேணா எங்கையில இருந்து ஏதாவது தந்துடுறேன். நீ பேசுறது உனக்கே நியாயமா தோணுதாப்பா. நான் வாழ்றதான் உனக்கு என்னைக்குமே பிடிக்காது. சரி, நான் கொடுத்த வார்த்தையை மாத்தவே முடியாது, கொடுக்கத்தான் போறேன். நீ வேணா என் பேர்ல கேஸ் போட்டுட்டோம். உன்னால இதுவரை நான் அடியோட ஒழிஞ்சிட்டேன். கடைசியா இந்த சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள பகையது கிடா தம்பி. இனிமே நாம பிறக்க போறதில்லை.
நீயாவது நல்லா இருந்தா சரியப்பா. முருக ஆமாம்மா, அதுக்குள்ள அக்கா காதுக்கு ஒரு தொங்கட்டை வாங்கிடு. அக்காவுக்கு புடவையும் இல்லை, ஒரு கைத்தறி புடவையாவது வாங்கி கொடுங்கப்பா. சரிம்மா, உனக்கு ஒண்ணும் வேண்டாமா. முடிஞ்சா எனக்கு கண்ணாடி வரையல் மட்டும் போதும்ப்பா. விக்கிரகம் மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு வளையலும் இடுப்பு துணியும் கூட வாங்கி கொடுக்க முடியாம என்ன கடவுள் வச்சிருக்கு. இந்த உண்டிக்கு ஒரு வருஷம் தான் ஆயிசாப்பா. அப்பா, பால் பணம் மொத்தம் 4 ரூபாய் 12 அணா கிடைச்சது. நாளெல்லாம் உழைச்சு மிஞ்சினது கொஞ்சம் தான். பார்வதி, 4 பெண்களோட அக்காவும் திருவிழாவுக்கு போகணும் இல்ல, அதுக்கு மட்டும் ஒரு தொங்கட்டான புடவையும் வாங்கிட்டு வரேமா. உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு தொங்கட்டான் வாங்கி தரேன். சரிப்பா, மீதி காசு இருந்தா எனக்கு ஒரு ரிப்பன் மட்டுமாவது வாங்கிட்டு வாங்கப்பா. கண்டிப்பா வாங்கிடறேன்டா கண்ணு. நேரமாச்சப்பா, இன்னைக்கு இங்கே சாப்பிட்டு போங்களேன். வேண்டாமா, 4 தெரு அலைஞ்சதும் கிருகிருன்னு வரும், அப்ப சாப்பிட்டாதாமா கொஞ்சம் தெம்பா இருக்கும். வயசான காலத்துல உட்கார்ந்து சாப்பிட உங்களுக்கு கொடுத்து வைக்கல. பொம்பளை பிள்ளைங்க பிறந்த துரதிஷ்டம், உங்களுக்கு எவ்வளவு துன்பம்பா. சொல்லாதம்மா, உங்களாலதான் நான் இதுவரை உயிரோடு இருக்க, இல்லாட்டி எனக்கு எதுக்குமா இந்த உலக வாழ்க்கை. என்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க. நான் வரட்டுமாம்மா. நகையாச்சு, உடவே ரிப்பன் வாங்கியாச்சு. ரெண்டடா மீதி இருக்கு. திருவிழாவும் அதுவும்மா, பேரனுக்கு ஒண்ணும் வாங்கி கொடுக்கல, பலூன் வாங்கி கொடுக்கல. அப்பா நீ சீக்கிரம் வந்துருவாங்கல்ல? ஆமா ஆமா, அதுவும் நகையோடு வருவாங்க. அக்கா அக்கா அங்க பாரு. லட்சுமி புறப்படல, டான்ஸுக்கு நாளே ஆச்சே. டவுன்ல இருந்து அப்பா இன்னும் வரலடி. ஏய் அப்பா மெதுவா வரட்டுமே, அவரா வந்து டான்ஸ் ஆட போறாரு. ஆமாண்டி, சாமி புறப்படுறதுக்குள்ள ஆட்டத்தை முடிக்கணும். வா போகலாம். நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். அப்பா புது பொடையும் தொங்கட்டானும் வாங்கிட்டு வருவாங்க. அங்க உனக்கு மாப்பிளையா காத்துக்கிட்டு இருக்கா? வாடினா என்னமோ பிகு பண்றாள. போயிட்டுதான் வாங்கிக்கா. அப்ப நீயும் வா. ஏண்டி பார்வதி, உன் ஜட என்ன மொட்டையா நிக்குது? புது ரிப்பன் வரப்போகுது, அதுக்காக ஜனக்காக.
பண்ணாம இருக்க. தாத்தா தாத்தா அண்ணா, என் பேரனுக்கு பலூன் கொடுக்க குறுக்க போனேங்க. கார்ல நானே மோதி விழுந்துட்டேங்க. இந்த தம்பி மேல எந்த தப்பும் இல்லைங்க. தம்பி ஊர்ல விடு, என் பொண்ணுங்க காத்திருக்கும். இத கொடுத்துருங்க தம்பி. கூடாது, உதவி வேற உங்க அன்பு வேற. அன்பு இருந்தா அதுவே போதும். ஏழைங்க, அதுவும் தனியா இருக்கிற பொண்ணுங்க யாரிடமும் உதவி விரும்பினா ஊர் தப்பா சொல்லு. குலப்பெண்களுக்கு அது அழகும் இல்லை. மன்னிக்கணும். உனது பண்பு ரொம்ப உயர்ந்தது லட்சுமி. என் இதயத்திலே உன் உருவம் அன்பு தெய்வமாக பதிந்து விட்டது. உட்கார் லட்சுமி. எக்காரணத்தை கொண்டும் நீ என் மீது கோபமோ வெறுப்போ கொள்ளாதிருந்தா அதுவே போதும். உண்மைக்கு என்றும் அழிவு இருக்காதுங்க. பார்வதி ஏதாவது கோபமா பேசியிருந்தா கூட நீங்க தான் மன்னிச்சு மறந்துடணும். பார்வதி தானே என்னை மன்னிக்கணும். அதுக்கு எவ்வளவு ஆழமான அறிவு தெரியுமா? நீங்க ரொம்ப நல்லவர் தான். நானே என்ன பெரியமா இருப்பேன். எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு நாளி? சாப்பாடெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிடுவேன். மன்னிக்கணும், கார்ல வந்ததோ என்னவோ தெரியல, வயிறு சரியா இல்ல. சோடா சாப்பிட்டதும் கொஞ்சம் தேவலாம். இப்பவே ஊருக்கு போயிடும். ஐயோ, நான் என்னமெல்லாம் தடபடல் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சாப்பிடாம போறதா? இன்னொரு சமயம் ஆகட்டும். இன்னைக்கு இங்க சாப்பிட்டா நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். வர்றேங்க. அதெல்லாம் எனக்கு அவசியமா? தாயாரு, உனக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அக்கா, அந்த மாமா தம்பி பாலுல என்னை விருந்து சாப்பிட வர சொல்லிச்சு, நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த பிள்ளைக்கு நம்ம அப்பா மேல உயிர், அது போலவே நம்ம கிட்டயும் பழகுது. பார்வதி, யார் பாலு தம்பியா? வா வா. என்ன தம்பி, கிரக பிரவேசம் எல்லாம் ஆச்சா? ஆச்சுது. நீங்க ஏன் வரல? வீட்டுல யாரு இருப்பா தம்பி? கூட்டிட்டு வருது. உங்க வீட்டை திறக்க எங்க வீட்டை பூட்டணுமா? அம்மா வாயாடி, உங்க கூட என்னால பேச முடியாது. தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. பார்வதி, பேசாம இருக்க, நான் வழி செய்யறேன். இங்க கண்ண மூடு, வாய தர. இல்ல இது போ பாலு. என்ன பெப்பே பெப்பே? இந்தாங்க இந்த லட்டு உங்களுக்கு. எனக்கு வேண்டாம், நீங்களே தின்னு. இங்க கொடுத்த. கீழே விழுந்து வேற விளையாடுங்க, நான் தண்ணிக்கு போயிட்டு வரேன். லட்சுமி, லட்சுமி, நீ ஏன் கிரக பிரவேசத்துக்கு வரல? நான் தனியா வரலாமா? நீங்களே சொல்லுங்க. அது உண்மைதான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அப்புறம் ரெண்டு பேரும் எங்கும் சேர்ந்தே போகலாம். நான் போறேன், யாராவது பார்க்க போறாங்க. ஆமா ஆமா, எனக்கு கூட வெக்கமா தான் இருக்கு இப்படி விலகி நின்னு பேசுறது. சரி போ போ. உண்மையிலேயே கோபமா? லட்சுமி, உன்னிடம் ஒரு விஷயம் பேசணும். என் உதவியை மறுத்து நீ கஷ்டப்படுவதுதான் எனக்கு புரியவில்லை. நான் உங்களுடைய சொத்து என்று ஊர் அறியும் வரை உதவி பெறுவது என்பது எனக்கு குறைவு. அதை நீங்கள் பாராட்டத்தான் வேண்டும். சரி, அது இருக்கட்டும். நாங்கள் வீடு கட்டி இருக்கிறோமே, அந்த கீழ்மனை யாருடையது? எங்களுடையதான். உனது சித்தப்பாவுக்கு சொந்தம் இல்லையா? அவர் சொந்தமாக்கிக் கொண்டார். அது மட்டும் என்ன, இப்போது அவர் ஆண்டு அனுபவித்து வரும் வீடு வாசல் சொத்து சுகம் அத்தனையும் எங்க அப்பாவை மோசம் செய்து எடுத்துக்கொண்டதுதான். இந்த உண்மை ஊருக்கெல்லாம் தெரியும். அப்பா அதை பற்றி கேட்கவே இல்லையா? அவர் தர்மராஜா, தம்பியை தன் சொந்த பிள்ளை போல் வளர்த்தவர். அவர் செய்யும் எதையும் தட்டி கேட்டதே இல்லை. அவர் வாழட்டுமே என்று இருந்து விடுவார். அப்படியா விஷயம்? ஆனா இப்படிப்பட்டவர்களை, நம்மை போன்ற இக்காலத்து ஆசாமிகள் சும்மா விட முடியாது. அவர் அவருக்கு சொந்தமானது, அவர் அவர்களை சேர வேண்டும். அப்போதுதான் நீதி சந்தோஷப்படும். நீங்கள் என்ன சொன்னால் என்ன, இன்னும் கொஞ்ச நாளில் சித்தப்பா இந்த ஊரில் இருக்கும் வீட்டையெல்லாம் விலைக்கு வாங்கி விடுவார். மோசக்காரர்களுக்கு தானே இது காலம். மோசத்திற்கு மோசம் என்றானால் காலம் தானாக சரியாகி விடுகிறது. சரி, நாளே ஆகிறது, நான் புறப்பட்டுமா? இரு லட்சுமி, இனிப்பு உனக்கு பிடிக்கும் இல்ல? ஐயோ,
எத்தனை தடவை சொல்வது உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது என்று. இந்த இனிப்பு கிடைக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதற்குள் இப்போது வேற தித்திப்பு வாயத்துற. ஓஹோ அதுவா? எனக்கு வேண்டாம். என்ன அதுவா? என்னமோ தெரிந்து விட்ட மாதிரி வாயத்துற. லட்சுமி. ஐயோ ஐயோ, இப்படி அலறினா பொம்பளை எப்படி ரசிக்கிறது? வெளியே வாத்தா. நான் இங்கதான் இருந்தேன். ஏ கமலம் தானே நீ? அப்பா உயிர் எடுத்து. என்ன உயிர் எடுத்துட்டியா? இல்ல, நீ சொன்ன ஃபேஷன்ல இந்த டிரெஸ் தைக்க வச்சேன். எப்படி இருக்கு? கமலம் கேக்கணுமா? நீ எந்த டிரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கிற. போட்டா நீயே இப்படி ஆசைப்பட ஆரம்பிச்சீனா எனக்கு வெக்கம் வந்தாலும் வந்துடும். வந்தாலும் வந்துடுமா? அப்படின்னா இன்னும் வெக்கம் வரலன்னு சொல்லு. அக்கிக்கே, உனக்கு வெக்கம் தானே முதல்ல வரணும். எதுக்கா? எதுக்குன்னா நீ வெக்கப்பட்டாதான் நான் உன்னோட விளையாடுறதுக்கு எனக்கு ஆசை வரும். என்ன விளையாட்டு விளையாடுவோம்? ஓடி பிடிச்ச விளையாடுவோம். அப்ப சரி, நான் ஓடுறேன், நீ என்ன பிடி. ஹாய் மாமாவா? நீங்க ஏன் மாமா வந்து கேட்ப? இந்த கேள்வி என்ன கேட்கற? நீ என்ன கேட்கற? உடம்புல எவ்வளவு உரம் ஏறி இருக்கா? எதுத்தடா பேசுறேன். அப்பா எப்போ நமக்கு இடைஞ்சலா தானே வருவாரு? பொண்ணு மேல பிரியம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? கழுதுகளா, என்னஞ்சு விடவிடாங்க துடிக்குது பேசுறீங்களா? உயிர் இருந்தா நெஞ்சு துடிக்கத்தானே செய்ய. பாடாங்க பாடாண்ணா. அடிப்பீங்களா? பாடாங்க. ரொம்ப கோகண்டா நானு. அது வந்துட்டு அப்புறம் மனுஷன் இல்லனா? வாங்க மாமா, நீங்க எப்பதான் மனுஷனா இருந்திருக்கீங்க? கமலம் போடு வீட்டுக்கு போ. ஒண்ணு ரெண்டு பாத்துட்டு வந்துடுறேன். என் பொண்ணு மனசை கெடுக்க விட உனக்கு சோத்து போட்டு நான் வளர்த்தேன். என்னப்பா இது, தனக்கு சும்மா சோறு போடுற மாதிரி பேசுறீங்களே. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா? அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா? மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா? மனமானது நினைவில் இதை மாற்றுவதார் மானே வையகமீதில். குறவானது மனதில் மனமானது நினைவில் இதை மாற்றுவதார் மானே வையகமீதில். அஞ்சுவதில் அஞ்சி நின்றால் அச்சமா கண்டேனே. நான் கனவில் கண்ட காட்சியெல்லாம் கண்ணே கண்டேனே. காதலுக்கு
கனவு கண்டேனே. நான் கனவி கண்ட காட்சியெல்லாம் கண்ணே கண்டேனே. இது காவிய கனவு இல்லை காரிய கனவு. புது வாழ்வினிலே தோன்றும் மங்கள கனவு. இது காவிய கனவு இல்லை காரிய கனவு. புது வாழ்வினிலே தோன்றும் மங்கள கனவு. அன்பு மனம் துணிந்து விட்டால் அச்சம் தோணுமா? ஆவலை வெளியிட வெகு நேரம் வேணுமா? இரு குரல் கலந்து விட்டால் இந்த கீதமே இன்ன முதவீணையும் அறியாத நாதமே. இரு குரல் கலந்து விட்டால் இந்த கீதமே இன்ன முதவீணையும் அறியாத நாதமே. கிராமத்து வாசம் எப்படி இருக்கு மீனாட்சி? கூட்டம் கூச்சல் இல்லாம நிம்மதியா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஏன்டா சும்மா நிக்கிறேன்? சும்மாவா இருக்கேன்? தலைய பாருங்க. சாமி கிரடா மேசல வச்சது அவரு. அப்படி சொன்னா தானே எனக்கு புரியும். என்ன இதெல்லாம் தம்பி வராங்க? வாங்க. கோபால் சௌக்கியமா? அடே என்ன இது ஐயாவுக்கு அறுபதா? என் தம்பி அவ்வளவு கிழவனாக்கிட்டீங்க. ஐம்பது இப்பதான் வரப்போகுது. போது சும்மா இருங்க. அம்மா என் பொண்ணு கமலத்தை உங்க மருமகளா ஏத்துக்கணும். அதை சொல்லத்தான் நாங்க வந்திருக்கோம். என்னது கமலத்தை நான் கட்டிக்கணுமா? சேச்சே வேலை ஏதாவது கிடைக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே தேவையில்லை. தம்பி என் மக உங்க வீட்டுக்கு வந்தா வேலை உங்களை தேடி வேணும். அது சரி, பையன் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. பாருங்க வயசு வந்த பொண்ணை எவ்வளவு நாளைக்கு வீட்டுல வச்சிருக்க முடியும்? அது உண்மைதான். ஆனா தம்பியை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு? ஆனா அவன் படிச்சவன், அதுக்கு தகுந்த சீர்வரிசையெல்லாம் சரியா செய்தா தான் நான் சம்மதிப்பேன். ஆமாங்க, மீனாட்சி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எனக்கு இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு வீடு தான். சின்ன பையனை வேற படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. எனக்கு வேற யார் இருக்கா? எல்லாம் மாப்பிளைக்குதான். ஆனா இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு சல்லி காசு பேராது. ஜாகிரத மிஸ்டர், நீங்களும் நல்லா படிச்ச மனுஷன், கை மேல வரும்படி வர இடமா பாத்துங்க. உஷா அதெல்லாம் முடியாது. ஏன் குறுக்கு வழியில எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு மாமா? ஆமா, அதையெல்லாம் வேற ஆள் கொண்டு போக விடலாமா? நல்லா சொன்னீங்க மாப்பிள. நீங்க பயப்படாதீங்க மாமா, உங்க சொத்தை நான் கவனிச்சுக்கிறேன். இனிமே எல்லாம் உங்க இஷ்டப்படித்தான் மாப்பிள. இல்லாட்டி யார் விட்டா உங்க மக கழுத்துல தாலி ஏறாது. பாருடி தாயாரு, உங்க மாப்பிள சொல்ற தமாஷ். நான் ஒண்ணு சொல்லிடுறேன், கல்யாணத்தை எங்க வீட்டுலதான் வச்சுக்கணும். வேஷம் செய்ய. ஆனா கல்யாணத்துக்கு முன்னால சில காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதனால நான் சொல்ற வரை தேதியை தள்ளி போடணும். அப்படியே செய்தா போச்சு. அத்தா அத்தா, ஏன்டா இப்படி நல்லா இருக்கிற மரத்தெல்லாம் பிடிச்சி வெட்டுற? உங்க அப்ப என்ன வெட்ட பார்த்தான்ல, அதுக்குதான் நான் இந்த மரத்தை பூரா வெட்டிட்டு போட போறேன். பைத்தியமா உனக்கு? யாருக்கு? உனக்கு பைத்தியம், உங்க அப்பனுக்கு பைத்தியம். இவ்வளவு நாளா மாடாட்டம் உழைக்கிறேன், உங்க அப்பன் கிட்ட ஆசைக்கு கூட உரணா கேட்டதில்ல. இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். கடைசியில என்னடானா என்ன விட்டுட்டு பெரிய பணக்கார மாப்பிளையா பாக்குறாரா இந்த பிரபு? எனக்கும் தான் எங்க அப்பா போற போக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் ஆம்பளை அவரை அடிச்சு கேட்க ஏன்தான்? நீ திடீர்னு பணக்காரனாக ஏதாவது வழி இல்லையா? ஏன் இல்ல? என்ன உன் கழுத்துல நான் ஒரு தாலி கட்டிட்டேன்னு அப்புறம் நான் பணக்காரன் தானே? இந்த குறும்புக்கெல்லாம் குறைச்சல்ல உன்கிட்ட. பின்ன என்ன? உனக்கு என் மேல உயிர், எனக்கு உன் மேல உயிர். இந்த பணத்துக்காக நம்ம காதல பலியிடுறதான்னு கேக்குறேன். ஆத்திரப்படாம நல்ல யோசனை பண்ணி எங்க அப்பா மனச மாத்த பாருத்தான். பாக்குறேன் பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஹீரோவா தான் நடிச்சிருக்கேன், இப்ப உனக்காக ஒரு வில்லனா கூட நடிச்சு உங்க அப்பா மனச மாத்த பாக்குறேன். இல்லைன்னா இந்த உயிர் இருந்துதான் என்ன பிரயோஜனம்? அல்ல கவலைப்படாத. பார்வதி, நான் வெளிய போயிட்டு வரேன், வீட்டை பாத்துக்க. ஏங்கா, நான் பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாமா? என்னமா செய்ய சொல்ற? சௌரியப்பட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலாமா? அப்பா இருக்கிற வரைக்கும் படி படி நாங்க, இப்ப அதுக்கும் முடிய வந்துடுச்சு. வருத்தப்படாத பார்வதி, நான் எப்படியாவது உன்னை படிக்க வச்சிடுறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்க. சரி, நீ தினமும் அப்படி எங்கதான் போற? சோத்துக்கு என்ன பண்றது, வர வேண்டிய பாக்கி பணத்தெல்லாம் வாங்க வேண்டாமா? வரட்டுமா? லட்சுமி,
இவ்வளவு காலையில வேகமா எங்க போற? கோயிலுக்கு போறேன். குளிக்காமலா? கோயில் குளத்துல குளிச்சுட்டு. ஓஹோ, அப்படி ஒரு வேண்டுதலையா? எத்தனை நாளைக்கு இந்த விரதம்? கடைசியா என்ன வரம் கேட்க போறேன்? ஏழை கேட்டா கடவுளும் கொடுக்காது தெரியுமில்ல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாமா? என்ன வரம்? கல்யாண வரம். அது கடவுள் இஷ்டமா? நம்ம இஷ்டம் தானே. ஆமா ஆமா, அப்புறம் வேணும்னா கடவுள் கிட்ட போகலாம். அதுக்கப்புறம் எதுக்கு? முதல் குழந்தை ஆண் குழந்தையா பிறகு? சும்மா இருந்தா உன்னை வேற தொலைக்கெல்லாம் கட்டி கொடுத்துருவாரு. நான் எல்லாருக்கும் முடிவா சொல்றேன், என் உயிர் போனாலும் இந்த ஆண்டி பயலுக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நான் ஆண்டி பையன், என்ன பார்த்தா ஆண்டி பையன் சொல்றீங்க? யோ, இந்த ஆண்டி பையன் என்ன செய்யறாரு பாருங்க. இந்த கண்ணாலனா ஏதாவது வீட்டு சாமான் வாங்கிக்க. ஏதுமா காசு? கீழே கிடந்ததுக்க. கீழையா? எங்க? அதே சித்தப்பா இல்ல, அவங்க வீட்டுக்கு எதிரில. அவங்க காசும் என்னமோ கொண்டு போய் கொடுத்துருமா. அவங்க காசு நல்லா காணாம போயிட்டா சித்தப்பா தெருவே கூட்டி பார்த்திருப்பாரு. பின்ன ஏது உனக்கு காசு? அதெல்லாம் கேட்காத, செலவுக்கு நல்லா வச்சுக்க. பார்வதி, உண்மை பேசணும், இல்லைன்னா அடிப்பேன். முதல்ல உண்மை பேசுறியா? நான் பொய்ய பேச மாட்டேன்னே. கோயிலுக்கு போறேன், பணம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், எனக்கு தெரியாதா? மானமா வாழ, வேலை செஞ்சா தப்பாம்மா? நானும் வேலைதான் செய்யறேன், பாடுபட்டே ரெண்டு பேர் சாப்பிடலாமே. விளையாடுற இந்த சின்ன வயசுல நீ வேலை செஞ்சாமா நம்ம பொழைக்கணும். எல்லாரும் வருத்தமா இருக்காங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் கல்லு. உட்காங்க. இவரே ஈரமே ஒட்டாத பாறாங்கல்லு. கோபால், உனக்கு ஏதாவது
அனாவசியமா என்கிட்ட பேசாது. வெக்கமான இருந்தா நான் காதலிச்ச பண்ண நீ கட்டிக்க சம்மதிப்பியான்னு கேக்குறேன். ஷட் அப். என்னையா கேக்குற? உங்க மாமாவை கேளு, என் கால வந்து விழுந்தது அவர்தான். மாமா, இவன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வாசப்படி ஏற மாட்டேனா? இப்ப ஓடுற இந்த வீட்டை விட்டுட்டு, இல்ல உன்னை கொண்டு போட்டுட்டு இந்த ஊர்ல தப்பு படிக்க சொல்லலாம். நல்ல வேலை, நானே அடிப்பேன்னு சொல்லாம போனீங்களே. என்ன ஐயா மிரட்டி பாக்குற? நான் நினைச்சேன்னா உன்னை ஊதிப்படுவார். பெருமன் இல்ல ஆயுசு வரைக்கும் நான் உனக்கு உழைச்சிருக்கையா? இப்ப என்ன வெறுங்கையோடுவா போய் சொல்ற? இந்த வீட்டுல நாய் இருக்குமாயா? நாய் அதான் நீ போறைய. அத்தா தம்பி கோபால, அத்தான் கோபாலு, அத்தான் கோபாலுன்னு அலறிக்கிட்டே இருங்க, நான் வரேன். சரிதான் போடா. ஐத்து கரப்ப தெரியும்பா, நீ சும்மா இரு. அவங்களுக்கு எங்கப்பா தெரியும்? சாமி எங்க சொல்றதோட இருங்க. நல்லா சொல்லப்பா. நம்ம கம்பெனிக்கு ஒரு லேடி டைப்பிஸ்ட், ஒரு சர்வெண்ட், ரெண்டு பேர் நம்பிக்கையானவங்க தேவை. நமக்கு நிச்சயம் லேடி டைப்பிஸ்ட் அவசியம் தேவை. வச்சுட்டா போச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் நான் எழுதி கொடுக்கறேன், அத போல ஒரு விளம்பரம் போடணும். கொடுத்துருவோம். அப்புறம் அப்புறம் என்ன? உன் மாறு வேஷம். அத பத்தி நீ கவலைப்படாதப்பா, அதுக்கு என்ன நான் பிறந்திருக்கேன்னு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அப்புறம் என்ன? எல்லாம் திட்டப்படி நடக்கணும், அவ்வளவுதான். ஏன் நடக்கும்? ஆனா நீ மட்டும் மாமா உன்னை கவனிச்சுக்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு. சரி என்ன? ஓகே போயிட்டு. தேவை தௌலத்தன் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்க பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர் தேவை. திறமைக்கு தக்கபடி நல்ல சம்பளம் கொடுக்கப்படும். உங்க படிப்பு தான். ஆமா, உடனே எழுதி போடுங்க. எவனால எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்க முடியுமா? டிரைவ் பண்ணுங்க மாப்பிள்ளை, டிரைவ் பண்ணுது. என்னது டிரைவ்? டிரைவ் முயற்சி புரியல. நீங்க நேரில் போங்க மாப்பிள்ளை. என் பொண்ணு ராசி, இது உங்களுக்கு கிடைச்சுதான் கிடைக்கும். நீங்க போங்க. சரி விக்னேஸ்வரா. நான் இங்க இல்ல, மேய விட்டு சித்தப்பா. மேய விட்டுட்டதுக்குள்ள எங்க வரணும்? அங்க பாரு, கதிர்வந்த நெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. இந்த நஷ்டத்தை யாரு கொடுப்பா? உங்க அப்பனா வந்து கொடுப்பா? மன்னிச்சுங்க சித்தப்பா. மன்னிச்சுக்கிறது என் மானம் போயிட்டா கூட நான் மன்னிச்சிடுவேன். பணம் இல்ல போச்சு பணம். இதுக்கு பதிலாக இந்த மாடு கூட படாது. என் பொண்ணாச்சு விட்டுட்டு போங்க சித்தப்பா. பதிலுக்கு நான் எத்தனை நாள் வேணுமோ உங்க வீட்டு வேலை செய்து நட்டத்தை தீ தொடுறேன் சித்தப்பா. வேலை செய்ய ஆளையா கேட்டேன் நானு? உனக்கு சோத்துக்கு வழி இல்ல, மாடு வேற கேட. உங்களுக்கு இங்க பாரு, மரியாதையா போயிடு. பசு எங்கிட்டே இருக்கணும். ஐயோ அப்பா, செல்லமா வளர்த்த பசு. அதாவது எங்க வீட்டுல இருக்கட்டும் சித்தப்பா. உன் வீடு என் வீடு எல்லாம் ஒண்ணுதான். சும்மா போ. இப்படியாகத்தானே வாமனாவதாரம் எடுத்து வந்த மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண்ணை கேட்டார். மூன்றடி சக்கரவர்த்தியும் கொடுக்க சம்மதித்தார். உடனே இழக்க ஆரம்பித்து விட்டார் பகவான். நின்றிருந்த சின்னவர் நெடுமாலாக மாறினார். ஒரடி உலகம் அளக்க, மறுஅடி வானை அளக்க, மூன்றாம் அடி வைக்க இடமங்கே இடமங்கே என்று அதட்டியே கேட்டு விட்டார். அரசன் நடுநடுங்கி வேறு வழியின்றி தன் தலையே காட்டிவிட்டார். அவன் தலை மீது கால் வைத்து ஒரே அழுத்தாக அழுத்தி அவன் அகந்தையை அப்படியே அடக்கிவிட்டார். ஐயனும் பெருமான் பகவான் திக்கலையில் அடக்கியிருக்காரு. பலே பலே, முடிவில் அகந்தை அழிந்தே விட்டதா மாமா? பகவான் ஐயா, ஐயா ஐயா யாரோ? தௌலத் கம்பெனி முதலாளி மாமா. பேர் கந்தசாமி புள்ள. ஓ, நம்மளுக்கு மாமா இருக்கிறான். பேர் கந்தசாமி புள்ள. ஓ, நம்ம பேர் தௌலத். மாமா வணக்கம். 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 இது என்ன பாஷை மாப்பிள்ளை? ஒன்னும் புரியலையே. தமிழ் பழகிறார், ஆனா நீங்களா பார்த்து புரிஞ்சுக்கணும். மிஸ்டர் புள்ளி நிம்பல் மாப்பிள்ளைக்கு இருக்கான்.
நம்ம மேனேஜர். ஆமா, அவனுக்கு படைய மூளை இருக்கு. நம்ம பிசினஸ் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். மாப்பிள பிடிச்சிருக்கா? நம்ம பிசினஸ் மேலே லாபம் வர்றான், அதுக்கு பிடிச்சிருக்கான். அவ்வளவு லாபம் இருக்கா? அதுக்கு நம்ம இப்ப வந்திருக்கான். அரே புள்ளி, நம்ம நிம்பளுக்கு விவரமா சொல்றான் கேளு. நிம்பல் மாப்பிளைக்கு மேலே இஷ்டம் வச்சு நிம்பல் நம்ம கூட கூட்டு சேர்றான். நிம்பளுக்கு நம்ம லாபம் கொடுக்கறோம். அப்படியா மாப்பிள? அப்படின்னா இந்த பிசினஸ் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். இது என்ன வியாபாரத்துல ஷேர் பிசினஸ். ஷேர் பிசினஸா? புரியுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா நிறைய லாபம் வரும். அது மட்டும் நிம்பல் மாமாக்கு எப்படி சொன்னா அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லை? நிம்பல் மாமாக்கு நம்ம ஆபீஸ் மேல ஒரு நாள் கூட்டிக்கிட்டு வரான். அப்போ நம்ம பிசினஸ் நம்ம மாமாக்கு சொல்றான். சரிங்க சார், ஒரு நாளைக்கு மாப்பிள்ளை கூட்டிட்டு அந்த ஆபீஸ்க்கு வந்துடுறான். அச்சா அச்சா, நிம்பல் வரப்போ நிறைய பைசா எடுத்துன்னு வரான். கமலாவ கேக்குறாரு. எது கேக்குறாரு? அழகானவ குழந்த குளத்துக்கு போயிருக்க. குளத்துக்கு? குளத்துக்கு குழந்தை குளத்துக்கு போயிருக்கு. குளத்து மேல என்ன செய்யறான்? குளத்துல இது நீங்க கொடுத்த மேட்டர் தானே? ஆமா, நான் கொடுத்தேன் சோரான கட்டு போய். நான் முதலாளி, ஒரு ஐடியா தான் கொடுக்க முடியும். மத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுத வேண்டியது உன்னுடைய டியூட்டி தானே. அதுக்காகத்தானே உனக்கு சம்பளம். இன்னைக்கு என்ன மார்க்கெட்டு, சூடா இருக்கா அல்லது ஜில்லுன்னு இருக்கான் கேட்டு எழுத சொன்னேன். தமிழே சொல்லுங்க. ஓ, அப்படியே சொல்றனே, நீ போயிட்டு வாமா. மிஸ்டர் லேடி, இங்க வா. மிஸ்டர் லேடி சார், இந்த இங்கிலீஷும் தப்பு. ஓ, இதுவும் தப்பா? அப்ப சரி, நமக்கு என்னத்துக்கு இந்த பம்பு? நான் இனிமே உன்ன தப்பா ஏ பாய். ஏண்டா சார்? ஏண்டா சாரா, வீட்டுக்கு வெளியில வச்சுக்கடா. இப்ப நான் முதலாளி, நீ எனக்கு சர்வன்ட். ஏதோ பழக்கத்துல சொல்லிட்டான். மன்னிச்சுக்கடா சார். மன்னிச்சுக்கடா சாரா. டேய், மறுபடியும் பாத்தியா உன்ன? மாப்பிள என்ன எழுதி இருக்கு? ஆபீஸ் பேரு தௌலத்தன் கம்பெனி கமிஷன் ஏஜென்ட். பெரிய வாங்க உள்ள போற. சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல மனுஷன் அணி, இரும்பு தடி மேல வந்து விழுந்த மாதிரி. ஹோல் மாமாடாது, பாத்து பேசு. மன்னிச்சுக்கலாம். வாங்க 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 சார், வாங்க. நிம்பளுக்கு இங்க வர்றத பத்தி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறான். டேய், ஐயாவுக்கு சீட் போடுறா. சீட்டு சீட் போடுறா, சீக்கிரம் போடுறா. டேய், என்னப்பா இது, எல்லாம் ஒரே சூதாட்டமா இருக்கு. ஐயாக்கு ஆஸ் விழுந்துட்டான். அதேக்கு நம்ம சொல்றோம், அக்கி எடுத்து ஐயாவை காத்து நகல் போடுறோம். நகல் போடுறோம். மக்கள் 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 ஐயா, சூட கொஞ்சம் காபி கொண்டாட்டுங்களா? காபி கிஃபி எல்லாம் வேணாம், தண்ணீர் போதும். இருக்குமா ஐயா? பச்சை தண்ணி கேக்குறாரு. ஏ போடா கொண்டாட, தண்ணிக்கு இங்க பஞ்சமே இல்லை. மேனேஜர் நிம்பமா கேட்டுன்னு கேட்டான்ல சேட்டு, என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்லை, இன்னைக்குள்ள என்ன இருக்கிறான் பாத்துக்கணும். இப்படி வாங்க வாங்க போகலாம். எவ்வளவு பெரிய கடைக்கு. டின்னுக்கு மேல டின்னு டின்னு டின்னு. ஏ மாப்பிள, இதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? தண்ணி தண்ணி இதை குடிக்க கேட்டீங்களே. டேய் பேசாம கொடு. இந்தாங்க மாமா, மொத்தம் 1500 டின்னு எண்ணெய் இருக்கு. ஒரு டின்னுக்கு என்ன விலை இருக்கும்? 20 ரூபாய். இப்போ 1500 டின்னுக்கு 30,000 ரூபாய். ஆமா, 30,000 ஒரே செக்கு வெட்டி இதை கொள்முதல் செய்திருக்கான். ஆனா பார்த்தா நம்ப முடியுமா? இவன் பணத்திலேயே விளையாடுவான் போல. போய் ஒரு டின்ன உடைச்சி கொஞ்சம் எண்ணெய் தொட்டு காட்டு. சார், வாசனை மூக்க அடைக்கல தம்பி. குமோ கலப்படமா? அசல் சரக்கு பாருங்க, அந்த எண்ணெய் பட்டு உங்க மீசே கருத்து போச்சு. வாங்க, பாக்கி விஷயம் அங்க போய் பேசலாம். சரி
ஏ பாய், ஏண்டா சார் பத்தில எப்ப பார்த்தாலும் ஏண்டா சார் போண்டா சார் நீங்க நீயே சொல்லப்பா. அவங்க கிட்ட மாமா இப்ப வருவாரு, அவரையாவது மரியாதை அழைச்சிட்டு வா. ஓகே, அதெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. ஏண்டா உழைக்க மாதிரி வந்து விடுற? நானா உழைக்க? சரி அன்னைக்கு நீங்க, இன்னைக்கு நான். டோன்ட் டாக், நான் இப்ப முதலாளி தெரியுதா? வாங்க பிள்ளை, வாங்க பிள்ளை, வாங்க பக்காருங்க, பக்காருங்க. சரி, நிம்பல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளை நிம்பல் ஊர் மேல போய் வரலாம்னு கேள்விப்பட்டேன். குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். குட் மார்னிங் மிஸ்டர் பொண்ணு. சரிதானே பொண்ணு? அதே நிம்பிள்கே வந்திருக்கான். ஏ டைப் ஏன் சார்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார். வங்கி குழந்தை இருக்கான். ஐயோ, அம்மா குழந்தை சார். அரே நிம்பல் என்ன சொல்றான், நிம்பல் அம்மாக்கு குழந்தை? நோ மிஸ்டர் ப்ரொபரேட்டர், தங்கை அல்லது தம்பி. எஸ் சார், தங்க. ஓ, எனக்கு புரியல. இல்லை, நிம்பல் கூட பிறந்த எத்தனை பேர்? ஏழு பேர். பெரிய ஃபேமிலி. அரே பாபரே பாபரே, நாட்டுல நிச்சயம் பஞ்சம் வர்றான், பஞ்சம் வர்றான். நிம்பல் கிட்ட நம்ம பேசல. ஓ, தேங்க்யூ சார். ஒரு சமயம் வியாபாரம் மேல ஏறான், ஒரு சமயம் வியாபாரம் கீழே ஏறுங்க. தெரியாது, என்னால தாங்க முடியாது. சட்டம் போடாத மேல ஏயா பயப்படுற? எப்படி உட்கார். உனக்கு பயமா இருந்தா சரக்க நாங்க வாங்கிக்கிறோம். எவ்வளவு தள்ளி கொடுக்கறேன்? சின்ன 19க்கு விக்குது. ஆமா, சின்னுக்கு 2 ரூபா போச்சு. நீங்க 19 ரூபா எட்டா போட்டுங்க. ₹19 நிம்பல் இப்போ சரக்கு 19 ரூபாய் கொடுக்கறான். நிம்பலுக்கு நம்பல் அசல் கொடுக்கறான், நிம்பல் சரக்கு அனுப்புறான். டைப்பிஸ்ட் 19000க்கு ஒரே செக் பட்டோம். அரே மாஸ்டரி வியாபாரி, நிம்பலுக்கு பாலே வியாபாரம் செய்யறோம். நிம்பல் டர் கர்த்தா. என்ன சவுகார், நான் புள்ளி கூட்டுறேன். என்னால தாங்க முடியுமா? உங்களோட பெரிய சவுகாரா நானு? நிம்பலுக்கு மட்டும் தான் புள்ள இருக்கான். நம்மளுக்கும் புள்ள இருக்கிறான், நம்ம டைப்பிஸ்டுக்கு புள்ள இருக்கிறான், இவருக்கும் புள்ள இருக்கிறான். மாப்பிள்ள வேலை இறங்கிக்கிட்டு இருக்கு, இப்ப ஏன் கொள்முதல் பண்றீங்க? ஆமா, சும்மா இருங்க, இதுதான் பிசினஸ் ட்ரிக். ட்ரிக்கா? அப்ப எல்லாம் ட்ரிக்கு தானா? அரிய நிம்பல் பேசாம, நிம்பல் மாமாக்கு பயந்துட்டான். நம்பல் சொல்றான், சொல்லுங்க. அரே புள்ளே, நம்பலும் பாம்பேல பெரிய சாவுக்காரர் இருக்காளே, ரெண்டு பேரும் சேர்ந்து மார்க்கெட் விலை இறக்கிருக்கோம். ஐயோ, ஏன் இறக்குறீங்க? இறக்குனா நமக்கு நஷ்டம் சாவுக்கார். அது இல்ல புள்ளே, இது பிசினஸ் ட்ரிக். இப்போ மார்க்கெட் விலை இறக்கினா சின்ன சின்ன வியாபாரி இருக்கான் பாரு, அவன் அவசரப்பட்டு தாக்கிட்ட இருக்கிற சரக்க மார்க்கெட்ல விக்கிறான். நம்ம போய் அதை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறோம். ஸ்டாக் பண்ணி, ஸ்டாக் பண்ணிக்கிட்டு யாருக்குமே விக்காம சரக்கு தேக்கி வைக்கிறோம். அப்போ மார்க்கெட்ல சரக்கு இல்ல, அந்த சமயம் பார்த்து நம்ம கிட்ட இருக்கிற சரக்கை வெளியில விடுறோம். நிம்பல் வாங்க வர்றோம். 19 ரூபாய் டின்னு பேல்ல 25 ரூபாய் கொடுத்து நிம்பல் வாங்க. ஒரு டின்னுல 6 ரூபாய் லாபம். 2500 டின்னு பேல நமக்கு 15000. அதுல உங்களுக்கு பங்கு வேணுமா? பங்கு எடுத்தா அதுக்கு வேற பணம் கொடுக்கணுமோ? நிம்பலுக்கு என்ன பேச்சு பேசலாம், என்ன பேச்சு பேசலாம் புள்ளே. நம்ம சொல்றான் கேளு, நிம்பலுக்கு இதுல பங்கு தேவை. நிம்பல் 9500 ரூபாய் நம்மளுக்கு கொடுக்கறான், நாம நிம்பளுக்கு கூட்டு சேர்க்கிறான். ஆமா மாமா, அதை கொடுத்தா வர்ற லாபம் 15000ல பாதி 7500 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ மாப்பிள்ள கொஞ்சம் அப்படி வாங்க. ஓ, நிம்பளுக்கு தனியா பேசலாம். என்ன சொல்றேன்னா பாருங்க, ரொக்கம் 20 ரூபாய் பூராவும் அப்பவே கொடுத்தாச்சு. இந்த பங்குக்கு ரூபாய் இல்லையா? அப்ப மாமா, பங்கு வேண்டாம், லாபம் வேண்டாம், விடுங்க. என்ன அப்படி பெரிய லாபம் விடாதாது? நீங்க மட்டும் சம்மதிச்சா நம்ம வீடுகளை வச்சு. எப்படி, எத்தனை வீடு இருக்கு? சின்ன வீடு ஒண்ணு இருக்கு. விலைக்கே கொடுத்துட்டா? ஆனா
மூவாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும். அப்பவும் பாக்கி கிட்டத்தட்ட 7000 வேணும். அதுக்கு பெரிய வீட்டை அடகு வச்சுட்டா போதும். திடீர்னு அதுக்கு மேல 7000 ரூபாய் யாரும் எதுக்கும் சவுக்காரு கிட்ட சொல்லி அவனுக்கு வேண்டியவன் ஒருத்தர் இருக்கான், அவனை ஏற்பாடு பண்றேன். அப்ப சரிங்க. நிமிழ்க்கு பேச்சியாச்சு. ஆமா, கிட்டது எல்லாத்துக்கும் நாமனே அழணும். குழைய கொண்டாள் உங்க அப்ப செத்தப்போ நான் தானே செலவிச்சுக்கிட்டேன், ஞாபகம் இருக்கா? எவ்வளவு எவ்வளவா கணக்கிட்ட கேட்க? 10 ரூபாய் காசு சொல்லு, அது திருப்பி கொடுக்க வழி இருக்கா? இல்ல, அதுக்காக வீட்டையே எடுத்துக்க போறீங்க? ஆமா எடுத்துக்கத்தான் போறேன். இப்ப என்ன செய்ய போறேன்? நாளைக்கு உனக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம் நான் தானே செய்யணும். கல்யாணமும் காட்சியும் என் தலைவிதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கும். அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவ்வளவு தூரத்துக்கு பேச்சு வந்தாச்சா? சரி, செலவு 50, அதுக்கு வட்டி 50 ஆயிருக்கு. 100 கொடுத்துட்டு அதோட எங்களையும் மறந்துட்டு பத்திரத்தை வாங்கிடுவோம். நம்ம குடும்பத்திலேயே உயிரோடு இருக்கிற பெரியவங்க நீங்க, இதுக்காக உங்களை நாங்க ஏன் மறக்கணும்? நீங்களே அதை வச்சுக்கங்க, நான் வரேன். அந்த பசுமாட்டையாவது திரும்ப கொடுத்துருங்க சித்தப்பா. ஓஹோ, இதை விட்டுட்டு அதுக்கு அடி போடுறியா? எல்லாம் தேவைப்படும் போது நான் கொடுப்பேன், நீ போ. நான் வரேன் சின்னம்மா. ஆமா, நீங்க செய்யற அநியாயம் உங்களுக்கே நல்லா இருக்கா? அடிய அநியாயத்தை வேற எடுத்து காட்டுறியா? ஓடி பேசாம நான் போறேன். ஆனா ஊரை மோசம் பண்ணி யாரும் வாழ்ந்ததா கதை இல்ல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மாமா மாப்பிள்ளே வந்து கொண்டு விடும் வாங்க. ஐயா ஐயா ஐயா, யாரோ? அதுதான் நம்ம வீட்டை அடமானம் வைக்கிற விஷயமா? ஆமா, நம்ம முதலாளி அனுப்பி வச்சிருக்காரு. சவுக்கார் அனுப்பி வச்சாரு. ஆமா, பேரு மிஸ் தனசேகர். மிஸ்டரா? நமஸ்காரங்க. மாப்பிள்ள வீட்டை சுத்தி காட்டுறதுன்னு? அதெல்லாம் வேண்டாமங்க, ஐயா மேல நம்பிக்கை இருக்குங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். வீட்டு பத்திரம் எல்லாம் சுத்தமா இருக்கும் இல்ல? நீங்களே பாருங்க. அடியே தாயரே, நம்ம வீட்டு பத்திரத்தை கொஞ்சம் கொண்டா. ஆமா மாப்பிள்ள, மிஸ்டரை பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கு. இவங்கள் எல்லாம் படிப்புக்கு வேலை இல்ல, வட்டிக்கு தொழில் செய்யற. சரிங்க, அடமான பத்திரத்தையும் பணத்தையும் கொடுத்தனு. சரிங்க. அப்ப மாப்பிள்ள, இவர் கொடுக்கிற 7000 ஷவுக்கார்ட்ட கொடுத்துருங்க. சரி, பாக்கிய நான் கொண்டாந்துறேன். போலாமா? போயிட்டு வாங்க. நமஸ்காரங்க. இந்த வீட்டையும் அடகு வச்சாச்சா? லட்சுமி இருந்த சின்ன வீட்டை பறிச்சிங்க, பெரிய வீடு தானா கைமாறு. இதெல்லாம் என்ன காலத்துக்கும்? எல்லாம் நல்ல காலத்துக்கு தான், கொஞ்சம் பேசாம இருடி. கொஞ்சம் நில்லுங்க. ஆஹா, கெட்டது காரியம் என்னங்க? இப்பதான் நல்ல காரியம் ஒன்னு கைகூடி இருக்கு. மேற்கொண்டு அது சம்பந்தமா வேலை செய்ய போகும்போது அவசகுண மாதிரி நிக்க சொல்றிய. அப்படியா, மன்னிச்சிடுங்க, தெரியாம சொல்லிட்டேன். நல்லபடியா நடக்கும், நீங்க போயிட்டு வாங்க. எதுக்கு கூப்பிட்ட? அதை சொல்லு. ஒண்ணு, பசுவும் போச்சு, குடியிருந்த குடிச்ச வீட்டையும் சித்தப்பா எடுத்துக்க போறேன். அவ்வளவுதானே? கொஞ்சம் இருக்கிறத விட எதுவும் இல்லாம இருக்கிறதே நல்லது. பணம் பணத்தோட தான் செய்யறோம், அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? இருந்தாலும் நீ மோசம் லட்சுமி, உங்க அப்பா கூட உனக்கு இல்லவே இல்லை. போ. நல்ல ஆளப்பா நீ. எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்த மாமா இப்ப அவரே ஏமாறாரு பாத்தியா? அதுதானப்பா உலகம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப சாதாரணமா எல்லாரும் 60-க்கு 60 தான் கொண்டாடுவாங்க. நீ என்னடானா எங்க மாமாவுக்கு 50-க்கு 50 கொண்டாட சொல்றியே? பாரு, அவர் செய்த பெரிய மோசடிக்கு பரிகாரம் நம்ம பிசினஸ் மோசடி. ஆமா, கரிமி தரமா செய்த சில்லற மோசடிக்கு இப்படி ஒரு செலவை உண்டாக்க வேண்டாமா? உண்டாக்கணும் உண்டாக்கணும். இந்த பாரு, தர்மத்தை கொஞ்சம் தாராளமா செய்ய சொல்லு. அவர் செஞ்ச பாவமாவது தொலைட்டோம். கட்டாயமா அங்க எடுத்துக்கிறோம், அங்கே சந்தனம் எடுத்துக்கிறோம், உள்ள போறோம். மாமாவுக்கு இன்னைக்கு 50 நிறையுது, இன்னும் 50 வாழ போய் ஆசீர்வாதம் பண்ணு. சரி, நிம்பல் ரஜினிக்கு என்ன சொல்றான் கேட்டா? நிம்பல் அப்பனுக்கு இன்னும் 100 இருக்கா சொல்றான், நம்மளுக்கு குசியாரம். வரவங்களை கவனி, நிம்பல் வேற நம்மளுக்கு உயிர் வாங்குறான். கமலம், அச்சா சொன்னா அச்சா சொன்னா. சேட்டு, உள்ள போய் இருக்கிற பண்டங்கள் எல்லாம் தானம் பண்ணு. நிம்பல் என்ன, நம்ம லட்கியை விட்டு சும்மா போறான்? இல்ல, இங்க என்ன பயிரு, நாளுக்கு 1 படி அரிசி 1 தேங்காய்.
நிம்பல் மாமாக்கு பெரிய மனுஷன் கேட்கான். நிம்பல் மாமா என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்கல. ஆளுக்கு ஒரு படி அரிசி ஒரு தேங்காய் கொடுக்காதே, ரெண்டு படி அரிசி ரெண்டு தேங்காய் கொடு சொல்றா பெரிய மனுஷனுக்கு. நிம்பளுக்கு கஞ்சினா இருக்கும். படி போறோம், படி போறோம். நிம்பளுக்கு பெருசு வாங்கிட்டு போங்க. அப்பா எல்லாம் காலி. அரே நிம்பல் என்ன பாக்கான் பேசுறான், ஒரு ஸ்வீட் ஒரு பழம் பாக்கி இருக்கிறான், அது நம்ம ரெண்டு பேருக்கும் தின்னா நம்ம அப்பா காலியார. அப்பாடி தர்மம்னா இதெல்லாம் தர்மம். அப்பா உங்க ஆயுஷ் புறாவுக்கு இது ஒண்ணு போதும்பா. இது என்னடி இது இப்படி போகுது முகம்? நல்ல நாள் அதுமா, நல்ல காரியத்தை செய்திருக்கிறீங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம். நல்ல நாளா இது? என் சுத்து புறா சூற போயிடுச்சு, என் வயல்லாம் எரியுது, எதிரில் நிக்க போங்க உள்ள போங்க. அஞ்சு அதுக்காமா இப்படி அடிச்சிருக்கான் பார்வதி? அவனும் ஒரு பெண்ணை பெத்து வளர்த்தவன் தானே, உன்னை எப்படிமா அடிக்க மனசு வந்து? கொடிய பாம்பு கூட உன் முகத்தை கண்டா குஞ்சு விளையாடுமே. இறக்க நிறைஞ்சு இந்த ஏழை முகத்தை பார்த்தா புலிக்கு கூட கோபம் வராது. பாவி கூட பிறந்த அண்ணன் பொண்ணுங்கிறதுக்காக இல்லாட்டியும் ஆய் எப்ப இல்லாத அநாத குழந்தை, அத நினைச்சாவது என் கண்ணை மன்னிச்சிருக்க கூடாதா? அக்கா நான் படுத்துக்கிறேங்க, எனக்கு உடம்புதான் ஆடுது, நிக்க முடியல. அப்பா உங்க அருமை செல்வம் பா பார்வதி, நீங்க தான்ப்பா தெய்வமா இருந்து அதுக்கு ஒரு கெடுதலும் வராம காப்பாத்தணும். உங்களை தவிர எங்களுக்கு வேற யாருமே நானே இல்லப்பா. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லதுதான், எனக்கும் வேலை வெட்டி செய்ய கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்துட்டா போச்சு. சரி ஐயா வரட்டான், கலந்துகிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லி அனுப்புறேன். மீனாட்சி காப்பி கொண்டு வா. இதை வந்துட்டேன். பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது தம்பி? சொல்லலையா? எல்லாம் அவங்க இஷ்டப்படித்தான் நடக்குது. என்னமோ பார்த்து நிதானமா செய்யுங்க, காலம் கெட்டு கிடக்குது. ஒண்ணுக்கு பத்தா லாபம் வர்ற வியாபாரம், பயப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். வரும்போதே சாப்பிட்டு நீங்க போய் சாப்பிடுங்க. லட்சுமி சும்மா வாடி, என் சாப்பாட்டில் நீ பாதி நான் பாதி சாப்பிடலாம். வேண்டாம், நீ போய் சாப்பிடு. நீ ரோஷக்காரி சொன்ன கேப்பியா? இளமையாவது வெட்டி சாப்பிடுறீங்க.
அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சு. என்ன இருந்தாப்புல இருந்து அவ்வளவு சலிப்பு? கேளடி, எங்க அப்பா கோபாலத்தான விரைக்கிட்டு எனக்கு புதுமாப்பிள்ள பேசியிருக்காரு. பின்ன ஏழை கொண்ட கொடுப்பாரா? ஆமா, புதுமாப்பிள்ள யாரு? அவர் தான் அந்த கலெக்டர் பெரிய பிள்ளை இல்ல, ராஜனோ போஜனோ. குழந்தைக்கு ஜுரம் அதிகமா இருக்காமா? வைத்தியரே, நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும், எனக்கும் பயமா இருக்குங்க. நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நான் கொஞ்சம் செந்தூரம் தர்றேன், அத தேன்ல குழைச்சு போடு. நான் டவுனுக்கு போய் இங்கிலீஷ் மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வரேன். இத வச்சுக்கிட்டு வேணுங்கிறத வாங்கிட்டாங்க, பணம் பத்தாட்டி நான் எங்க இருந்தாலும் கடன் வாங்கித்தரேன். வேண்டாமா, காதல கிடக்குற நகையிட ஏமா கழிச்சு கொடுக்குறேன். என்னால முடிஞ்ச அளவு நான் எப்படியாவது முயற்சி பண்ணி பாக்குறேம்மா. ஏழை மனசு ஏழைக்கு தெரியுது, அது போதும். மானம் போகாம ஏ ஆயுஸ் பூரா அடிமைப்பட்டாவது என் தங்கியை காப்பாத்த என்னால முடியுங்க. இந்த வைத்தியரே, அத திரும்ப கொடுத்துடுங்க. இப்ப எவ்வளவு பணம் வேணும்? தேவையில்லை, எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் யார் உதவியும் தேவையில்லை. அவங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. பணக்காரங்க உதவி ஏழைங்களுக்கு எப்பொழுதும் நல்லது இல்ல. லட்சுமி, ஏன் இப்படி பேசுற? குழந்தைக்கு ஓய்வு வேணும், தயவு செய்து தொந்தரவு கொடுக்காதீங்க. வைத்தியரே சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க தம்பி. என்ன விலைவாசி ஏறிடுச்சா, சரக்கு வித்தாச்சா, அசல் வந்தாச்சா, எவ்வளவு லாபம் இருக்கும்? ஆமா, பம்பாயில இருந்து தந்தி வந்திருக்கு, நாளைக்கு தான் விலையை நிர்ணயிச்சு வெளியிட போறாங்களா. அதனால மார்க்கெட்ல இருக்கிற சரக்கை எல்லாம் இன்னைக்கே வாங்க சொல்லி ரகசியமா தந்தி வந்திருக்கு. அப்படியா? ஆமா மாப்பிள, அப்போ இருக்கிற சரக்கை எல்லாம் அப்படியே வாங்க சொல்லுங்க. ஆயிட்டது மாமா, புதுசா வாங்கின சரக்கு பூராவுக்கும் முதலாளியே பணம் கொடுத்தாரு. ஆமா, ஆனா பாதி சரக்குக்கு இப்பவே நீங்க பணம் கொடுத்தா தான் கம்பெனி சரக்குல உங்க ஷேர் நிற்கும், இல்ல எல்லாம் அவனை சேர்ந்து. ஐயோ, ஆமா தம்பி காசு கிட்ட இல்லையா? ஐயோ, ஷேர் லாபம் எல்லாம் போயிடுமே. எல்லாம் போயிடுமா? ஆமா, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. என்ன வழி? கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் ஏற்பாடோட தான் வந்திருக்கு. மிஸ்டர் தனசேகர், வாங்க மிஸ்டர், வாங்க வாங்க. மாப்பிள்ள ஏற்பாட்டோடய வந்துட்டேன். புத்திசாலி மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. இப்ப மாமா, என்ன இந்த வீட்டை இவருக்கே வித்து? ஆமா, வித்து அந்த அடமான பணம் ரூபாய் 7000 போக பாக்கிய ஷேருக்கு கட்டிட வேண்டியது. ஐயோ, வீட்டை விக்கிறதா? நான் எவ்வளவு பாடுபட்டு இந்த சொத்தை சம்பாதிச்சிருக்கேன். ஆமா, ரெண்டு நாள்ல சரக்க வித்து லாபம் வந்ததும் வீட்டை நாமே திரும்ப வாங்கிக்க போறோம். இந்த மிஸ்டர் வீட்டை திருப்பி கொடுப்பாரு? பிள்ளை, ஒரு மாசத்துக்குள்ள நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நானும் வீட்டை திருப்பி கொடுத்துடுவேன். ஆனா அதுக்கு வட்டியும் விலை கமிஷனும் கொடுத்துடணும். மிஸ்டர், பார்த்தா மிஸ்டரா இருக்கிறீங்க, ஆனா வட்டி கமிஷன் தரகு எதையுமே மறக்க மாட்டேங்கிறீங்க. உருவம் வேற, பிசினஸ் வேற. ஆமா மாப்பிள, ரெண்டு நாள்ல திருப்பி கொடுக்கோமே. என்ன வட்டி எதுக்கு? ஒரு நாள் ஆனாலும் வட்டி மட்டும் ஒரு மாசம் தான். இந்தாங்க கிரைய பத்தி. அரே, என்ன பேர பண்ணாதீங்களே, இன்னைக்கே பணம் கட்டி ஆகணுமே. கையெழுத்து போடுங்க. அந்த 7000 போக பாக்கியை நானே வாங்கி ஷேர் கட்டிட்டேன். செஞ்சு மாமா, இப்பவே வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு வரல? கேட்டீங்களா கேட்டீங்களா, இந்த மனுஷன் இப்பவே என்ன காலி பண்ண சொல்றான்? ஒரு மாசம் தானே இருந்துட்டு போகட்டும். ஆனா வாடகம் வாடகம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுற மிஸ்டர் லேடி, இங்க பாரு, நான் ஒரு முதலாளி. அந்த சவுக்காரு ஆளை காணாம போயிட்டான். நீ வந்து முதலாளி? எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான் சவுக்காரு? போன போன இடம் தெரியாது. சரக்கு தேக்கி வச்சு வெளியில் ஏற்றி கொள்ள லாபம் அடிக்க பார்த்தான், விலையே ஏறல. அதுக்குள்ள கவர்மெண்ட் விலையை குறைச்சிருக்கு. இப்ப என்ன ஆச்சு? அதை சொல்லு. அவன் எங்க போயிட்டான்? போயிட்டான். இப்ப ஆளை அவுட்டு. ஆள் அவுட்டான்? நான் இல்ல அவுட்டு, என் சொத்து அவுட்டு. கொள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டப்ப உச்சியா இருந்துச்சு இல்ல, குறைஞ்சிட்டா ஏன் அலறணும்? அதுக்குதான் எதுலயும் நேர்மையும் நியாயமும் வேணும், மோசடியை பண்ணக்கூடாது. பேசாத, பக்கம் பேசுறேன்.
எங்கிட்ட வாழாட்டாது. அப்புறம் சம்பளம் பாக்கி உன் மேல கேஸ் போட்டுருக்கு. சம்பளம் பாக்கியா? அது வர வட்டி நஷ்டமா எனக்கு. இங்க பாருங்கம்மா, நான் முதலாளி இல்ல தாயே, போயிட்டு வாங்க, நான் தூங்கிடுறேன் உங்களுக்கு. மாமா மாமா மாப்பிள்ள எல்லாம் போச்சு, பணம் போகலை, என் உயிரே போச்சு. கேள்விப்பட்டுதான் மாமா நானும் ஓடி வந்தேன். அந்த சவுக்கார் மோசம் பண்ணிட்டான். என்ன செய்யறது? மாமாலாம் அப்படியே இருக்குல்ல? அப்படியே இருக்கு, தின்னுங்க. இருக்க மாப்பிள்ள, இப்பதான் என் உயிர் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். பாப்பா தின்னெல்லாம் அப்படியே இருக்கு. கொஞ்சம் யோக்கிய மாப்பிள்ள வாங்க. சரக்கல்ல என்ன மாப்பிள்ள இது? எண்ணெயெல்லாம் குட்டியில கிடக்கு. என்ன என்னங்க என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. ஒரு வாசனை இல்லையா? தண்ணி மாப்பிள்ள இது, தண்ணி. ஆமா, ஒரு சின்ன உடச்ச கையை விட்டு பாரு. கை விட்டு பண்ணிக்கலாம். சார் மேல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, உள்ள பூரா தண்ணி சார். தண்ணி எல்லாம் உடஞ்சு பாரு. பிள்ளை எல்லாம் போச்சு இல்ல? சரி, வீட்டையும் காலி பண்ணிடுறீங்களா? மிஸ்டர் மிஸ்டர் மாப்பிள்ள மாப்பிள்ள மிஸ்டர் தனசேகர், உங்களுக்கு வாடகை தானே தேவை? அதுக்கு நாம் வருவோம். வாங்க புறப்படலாம். மிஸ்டர் பிள்ளை, நஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. நம்ம இடத்துல நியாயம் இருந்தா நாளைக்கே வீடு வரும், லாபம் வரும், எல்லாம் வரும். நியாயம் இருந்தா எல்லாம் வரும். அப்படி ஒரு நியாயமா? லட்சுமி சித்தப்பா, அப்புறம் முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணு. பேசாத, எனக்கு இப்ப இந்த வீடு வேணும். புறப்படே. எங்க போறேன் சித்தப்பா? நான் மட்டும் எங்க போவேன்? அரண்மனை மாதிரி என் வீடு, அங்க ராஜா மாதிரி இல்ல. போச்சு, அத்தனையும் போச்சு. எவனோ வந்து இது என் வீடு, இப்பவே புறப்படுற வழியேங்கிறான். அதுக்கு நீ சொல்ற பார்வதி பாருங்க, இந்த ஆபத்தான நிலைமையில தங்கச்சோடனே எங்க போய் சித்தப்பா? உனக்கு புத்தி இருக்கா? என் பொண்ணும் பொண்டாட்டியும் தெருவில் நிக்கிறாங்க, உனக்கு நானா வீடு தேடி கொடுக்கறது? போ வெளியே. சித்தப்பா மன்னிக்கணும், போக முடியாது. என்ன சொன்னேன்? போக முடியாதா? இது உங்க அப்பா வீடா? என் வீடு இங்க பாரு, இது என் வீடு, என் சொந்தம். எந்த நாய்க்கும் இங்க இடம் இல்ல. உன் வீடு, உனக்கு எத்தனை வீடு மொத்தம், அதெல்லாம் எப்படி வந்தது? அன்பே உருவான ஒரு அண்ணன், அவர் நல்ல குணத்தை விட்டுத்தானே உன் செல்வத்தை குவித்துக் கொண்டார். அடுத்த வீடு நுழைந்தறியாத அந்த உத்தமனை வீடு வீடாய் தெரு தெருவாய் அலைவிட்டுத்தானே அந்த அரண்மனையை கட்டிக் கொண்டார். அடித்து கேட்க ஆண் பிள்ளை இல்லை என்று அப்பாவியான பெண்களை மோசம் செய்துதானே இருந்த இந்த குடிசை வீட்டையும் வளர்த்த எங்கள் செல்ல பசுவையும் பறித்துக் கொண்டார். ஆமா, பறித்துக் கொண்டேன். பறித்து அப்படியே பொட்டிக்குள் வைத்து பூட்டிக் கொண்டேன். அங்க வந்து பார், பறித்த அத்தனையும் ஒரே நாள்ல பறிபோய் விட்ட விந்தையை வந்து பார். அது விந்தையல்ல சித்தப்பா, பறித்தவன் பறி கொடுக்கத்தான் வேண்டும். நல்லது செய்தவனை ஏமாற்றி நன்றி கெட்டவனாய் உயர்கிறவன் முடிவில் நாயாக தெரியத்தான் வேண்டும். ஆயிரம் குடும்பத்துக்கு ஒரு வீடு இல்லை, ஒருவனுக்கு ஆயிரம் வீடுகள் அவசியமா? இந்த நியாயம் எதற்கு சித்தப்பா? ஆளுக்கு ஒரு வீடானால் ஒருவனுக்கு ஒன்பது மாடியும் பலருக்கு நாய் படுக்கும் தெருக்கோடியும் என்ற இழிநிலை ஏற்படாது. ஏமாற்றங்கள் வளராது, ஏழையின் கண்ணீருக்கு இரக்கம் இல்லாமல் போகாது. உயிருக்கு ஊசலாடும் சித்துவுக்கு கருணை காட்ட உங்கள் கண் மனமும் மறுக்காது. கடைசியாக சொல்கிறேன், இந்த வீடு உங்களுக்குத்தான் சொந்தம். எப்பொழுது நாங்கள் செத்த பிறகு தானாகவே அது உங்களுக்கு சொந்தமாகிவிடும். ஆனால் இன்னும் உயிர் போகவில்லை சித்தப்பா எங்களுக்கு. போக வெகு நாளும் ஆகாமல் போகலாம். வேண்டுமானால் அதன் பிறகு வந்து நீங்களே இந்த வீட்டில் அடக்கமாகிவிடுங்கள். இப்பொழுது போய்விடுங்கள். இத்தனை நாள் ஊமையாட்டம் இருந்துட்டு இப்போ உலக நீதியா பேசுற? என்ன வெளிட்டு இல்ல? அதுதான் உலகம். உதைப்பட்டவன் விழித்தெழுந்தால் உதைத்தவன் ஓட வேண்டிதான் வரும். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டியா? அங்க போன அவன் விரட்டுறான், இங்க வந்த நீ விரட்டுறான். இப்படி ஆச்சு எங்கதி? இரு, என் மகா நிச்சயதார்த்தம் மட்டும் முடியட்டும், நான் பேசிக்கலாம். பேசிக்கிறேன். அத்தே மாமா,
அதே வேகத்துல போய் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எதிர்பாராத விதமா பெரிய லாபம் கிடைச்சதாத்த. அப்படியா? உன் மனசுக்கு கடவுள் எல்லாம் கொடுப்பாரு, நீ நல்லா இருப்ப. உன் மாமா அப்பா அவரும் தான் பிசினஸ் செஞ்சார், எப்படி இருக்கார்? எல்லாம் போச்சுப்பா, போச்சு. மாமா நீங்களே இப்படி மனச தளர விடலாமா? பணம் ஒரு சமயம் ஒருத்தர்கிட்ட வரும் போகும், இருந்தாலும் தைரியத்தை கைவிடலாமோ? அத்தை கமலத்துக்கு கல்யாணம் ஆயிட்டாச்ச? உனக்கு தெரியாமையா நடக்க? அதானே அத்தா. கமலம் கலங்காதே, உன் மனசுப்படி உனக்கு புருஷன் அமையும். மாமா என்னப்பா, நம்ம கலெக்டர் பங்களா பக்கத்துல ஒரு புது பங்களா இருக்கு பாருங்க, அது என்னதுதான். அப்படியா? அடுத்தாப்புல இன்னொன்னு, அதுவும் அநேகமா எங்கிட்ட தான் வந்து சேரும். மாமா எனக்கு உங்களால தான் இந்த வாழ்வு ஏற்பட்டது. கோபால் அத மறந்துடு, திருப்பி திருப்பி அவே சொல்லாதப்பா. இல்ல மாமா, நான் சொல்றதுல உண்மை இருக்கு. அதனால என் வீட்டுல நீங்க தான் விளக்கேத்தி வைக்கணும்னு உங்க சம்மதத்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நான் ஏன்பா மறுக்க போறேன்? பொறாமை வஞ்சகம் எல்லாம் போயிடுச்சு. நான் வர்றேன்ப்பா, எப்ப மரணம் மட்டும் சொல்லிடு. ரொம்ப சந்தோஷம் மாமா, நான் போய் தேதி எப்போன்னு மறுபடியும் வந்து சொல்றேன். நீங்க கட்டாயம் வரும். நான் வரேன் மாமா, வரேன். கடவுளே, எங்களை பிரிக்கணும்னு உனக்கு எண்ணம் இருந்தா என் உயிர் எடுத்துக்க. பார்வதி காப்பாத்து அப்பா, உங்க மகளை காப்பாத்துங்கப்பா. வைத்தியரே நான் என்ன செய்வேன்? பார்வதி மூடின கண்ண ரெண்டு நாளா திறக்காம இருக்காள். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, இருந்தாலும் தங்கச்சிய டவுன்ல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில கூட காட்டுறதாம்மா நல்லது. ஐயோ, நான் எப்படியா கொண்டு போவேன்? எனக்கு யார் துணை இருக்காங்க? அம்மா கடவுள் இருக்காரம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாது. என்ன கஷ்டப்பட்டாவது சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்தா தாம்மா தங்கச்சி பிழைக்கும். பார்வதி மாத்தியாரே, இல்ல நேரம் ஒப்பந்த ஓலையை எழுதி முடிங்க. பரமசிவம் பிள்ளை மகன் கந்தசாமி பிள்ளையின் செல்வபுத்திரி கமலத்தை. நடேசம் பிள்ளை மகன். நீ
ஏற்படும் சிரமம் ஒரு பெறுதல் ஐயா. என் தங்கை குணமாக வேண்டும். அதற்காக உலகின் மறுக்கோடிக்கு அவளை தாங்கி நடக்க வேண்டும் என்றாலும் நான் போக தயார். உன்னை போன்ற ஒரு நல்ல பெண்ணை நான் பார்த்ததில்லை அம்மா. கவலைப்படாதே, ஆண்டவன் உனக்கு துணையாயிருப்பார். இதோ இருக்கும் எங்கள் மிஷன் ஆஸ்பத்திரியிலேயே கவனிக்க சொல்லுகிறேன். டாக்டர், பார்வதிக்கு ஆபத்து ஒன்றும் இல்லையே? நிலைமை மோசமாகும் வரையில் அம்மா வீட்டில் வைத்திருப்பது. I want your frank opinion. Father, நம்பிக்கையாக சொல்வதற்கில்லை, முயற்சிக்கலாம். டாக்டர், என் தங்கை என்ன விட்டு போயிடுவாளா? டாக்டர் லட்சுமி, இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுமா. நர்ஸ், இவளை நமது பெண்கள் போர்டிங் அழைத்து வரச்சு, அவள் அங்கேயே தங்கட்டும். டாக்டர், லட்சுமி பார்வதி என்ற இரண்டு பெண்கள் இங்கு வந்தார்களா? அப்படி யாரும் இங்கு வரவில்லையே. தேங்க்யூ. அழுதால் வியாதி குணமாயிவிடுமா? ஐயா, என் தங்கையை எப்படியாவது காப்பாத்திடுங்க ஐயா. அப்பா, அப்பா, உங்க மகளை பாருங்கட்டும். அம்மா, உன் தந்தை தெய்வமான இடம் கூட இதுதான் அம்மா. அவர் கத்திரிக்காய் வாழைக்காய் என்று கூவி போகும் அன்பு குரல் இன்னும் எங்கள் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கும். இதுதான் ஐயா எங்க அப்பா இருந்த இடம். பாவி, பெற்ற தகப்பன் தெய்வமான இடத்து ஒரு குத்துவிளக்கு ஏற்றி வைத்துக் கும்பிடும் பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. தங்கையை வீட்டு கொண்டு போயிடற உங்கள் ஆசையா? என் தங்கி போன பிறகு நான் மட்டும் ஏனப்பா இந்த பாழ்மூலையில் அனாதியாக வாழ வேண்டும்? அது ஒரு காலம் முடியாது அப்பா. என் தங்கைக்கு முன்னால் என்னை உங்களிடம் அழைத்துக் கொள்ளுங்கள் அப்பா. அப்பா, என்னை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. அப்பா, அப்பா. கத்திரிக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், உடலங்காய். இவர் யார் என்னை கவனிக்க? என்னோட ஆடினாரா, பாடினாரா, ஆசையெல்லாம் காட்டி அன்பு மொழி பேசினாரா? எதை நினைத்து இங்கு வந்தார்? லட்சுமி, தயவு செய்து பேசாமல் இரு. நாங்கள் ஏழை, எங்களை ஏமாற்றியதெல்லாம் போதும், நீங்கள் போய்விடுங்கள். எங்கள் சித்தப்பா பணக்காரர், அவர் மகளை கட்டி கொண்டால் பணம் கிடைக்கும், பங்கு கிடைக்கும், வீடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். பிறகு உங்களுக்கு எதை பற்றி கவலை? லட்சுமி, நீ நினைப்பது அத்தனையும் தவறு. ஊரை கூட்டி கொட்டு மேளம் கொட்டி தாய் தந்தையர் சம்மதிக்க மனவோலை மாற்றிக்கொண்டதை கூட நான் அறிந்திருப்பது தவறுதான். படித்த உங்களுக்கு பெரிய அறிவு இருக்கலாம், ஆனால் இதயம் இல்லை. உங்களுடைய எந்த ஜாலத்தையும் நம்பி நாசமாக நான் தயாராக இல்லை. போய்விடுங்கள். இல்லாட்டா கொதிக்கும் என் கோப வெறியில் நான் பொதுங்கி அழிந்து விடுவேன். போய்விடுங்கள். ராஜன், வாருங்கள், போகலாம். நர்ஸ், ஓய்வாக படுக்க. ராஜன், லக்ஷ்மி இவ்வளவு ஆத்திரப்பட அப்படி என்ன தவறு நடந்தது? ஃபாதர், ஏழை பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மூடி மறைத்தது பெரும் தவறுதான். படித்திருந்தும் நான் முட்டாள் ஃபாதர். நான் வந்து நினைக்க
அது இவ்வளவு விபரீதமாகிவிட்டது பாருங்க. ராஜன், துன்பப்படாதீர்கள், மெதுவாக பேசும். சதமானம் பவதி சதா யுப்புருஷ சதேந்திரி ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாப்பிள ஏசிட்டு போங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியதுதான். கன்சாம்பிள் இப்படி வர்றீங்களா என்னங்க? ஆமா, வீடு ரொக்கம் எல்லாம் கொடுக்கறதாக சொல்லியிருந்த விஷயம் என்னாச்சு? சம்பந்தி, நான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? புதுசா இப்ப ஒண்ணு கேட்க சம்மதிச்சதுதானே? அம்மா, அம்மாவாவது அப்பாவாவது உங்க பேச்ச நம்பி இந்த வீட்டை என் தம்பி கெடுத்து கொடுத்துட்டேன். உங்க மகளை கட்டிட்டு நான் போய் நடுத்தரவில் நிக்கிறதா? மாப்பிளே, அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறோம், எங்க மானத்தை காப்பாத்துங்க. மன விஷயத்துல உங்க புருஷ என்னைக்காவது மான மரியாதையை பாத்துக்காரா? மாப்பிளே, நான் செய்த பாவத்தை அனுபவிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சமந்தி, நான் உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். நான் ஒரு ஏழை, நீங்க தான் மனசு இறங்கணும். ஆஹா, பசியும் பட்டினியுமா இருந்த சொந்த அண்ணன் பெண்களை அடிச்சு விரட்டினீங்களே, அப்ப இந்த இறக்க எங்க போச்சு? கடவுளே, கடவுளுக்கு பயந்திருந்தா நீர் இப்படி எல்லாம் செய்வீர் ஐயா? கலெக்டர் சார், என்ன ஆளுக்கு ஆளு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்களே? மாமா படிக்காத ஒரு ஆச்சேன்னு சும்மா மிரட்டி பாப்பா? என்ன மரியாதையா பேசு? மரியாதையா? மரியாதை? ஒரு வயசான மனுஷன் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காரு. அதை பார்க்க மனசங்களையோ அவ்வளவு ரோஷம் இருந்தா பேசுறபடி கொடுங்க ஐயா. சரி சரி, பேச நிறுத்துங்க. சொந்தமா ரொக்கமோ ஒரு வீடோ இல்ல போனா இந்த கல்யாணம் நடக்காது. சரி, அவ்வளவுதானே? மாமா ஏந்திரீங்க, சும்மா ஏந்திரீங்க சொல்றேன். உங்க மானம் போனா என்ன, என் மானம் போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இதோ உங்க எல்லாருக்கும் சொல்ல கேளுங்க, இந்த கலெக்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரெண்டு புது வீடு என்னதுதான், அதுல ஒரு வீட்டை இப்பவே உங்களுக்கு எழுதி வைக்கிறேன், நடக்கட்டும் கல்யாணம். மாமா கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. யோ மாப்பிள, என்னையா சும்மா நிக்கிறேன், போய் தாலியை கட்டியா? வாத்தியாரு, ஆரம்பிங்க, ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. பொண்ணு அழைச்சினாங்க, பொண்ணு சீக்கிரம் அழைச்சினாங்க. மாமா, கோபால் கவனத்தை காணோட்டா? அப்பா, இது மகா கேவல். தொண்டு தொட்டு எங்க வம்சத்திலேயே இப்படி ஒரு அசம்பாவதி ஏற்பட்டது. இந்த பெரிய மனுஷன் நம்பி எங்க கௌரவமே பாழா போச்சு. சத்து போடாது இங்க கலெக்டர் வாழ். கடவுளே, இந்த பழிவாக சம்பந்தி. சம்பந்தி? யாரையா சம்பந்தி? என்னையா சொல்ற நீ? இப்ப குறிச்ச நேரத்தில் இந்த கல்யாணம் நடக்கல, அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. போயா வெளியே, வெளியே போய் எங்கேயாவது குளங்குட்டையில கொண்டு இருக்கான்னு தேடி பாருயா. கரெக்டா சார், பேசுறத கொஞ்சம் அலந்து பேசுங்க. நான் பெரிய மனுஷன், போடா வெளியே. கோபால், புது பணக்கார மாதிரி வீட்டை எழுதி கொடுக்க வந்தியே, இதுக்கு என்ன சொல்ற? இப்போ நீ ஒன்று சொல்லிடாதப்பா, நீ ஒன்று சொல்லிடா. வாங்க ஃபாதர், வாங்க. உங்களை எல்லாம் இன்விடேஷன் கொடுத்து வர சொல்லிட்டேன். இங்க பெண்ணை காணும், எனக்கு யாரையுமே பார்க்க மனசு இல்லை சார். லக்ஷ்மி, உன் தங்க கமலத்தை காணும். என்ன தலைகுனிய வச்சுட்டு எங்கேயோ போயிடுச்சோம். சும்மா இருங்க சித்தப்பா. நீ எனக்கு ஆறுதல்னு சொல்ல வேண்டாம். இந்த கல் நெஞ்சலை பார்த்து எல்லாரையும் போயல நீயும் சிரிக்கும். கலெக்டர் சார், கந்தசாமி பிள்ளை கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? இதுக்கு ஒரு வழி சொல்றேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் கூட வாங்க. அவ்வளவு பாவியா இந்த மனுஷன்? லக்ஷ்மியின் சொத்துக்களை மீட்கவும் இவருக்கு சரியான புத்தி புகட்டவுமே ராஜன் கமலத்தை மணப்பதாக நடித்தார். அது மட்டுமல்ல, ராஜனும் கோபாலுமாக சேர்ந்து ஒரு பிசினஸ் திட்டத்தை நடத்தி இவரை ஆண்டியாக்கினார்கள். அடடே, அவரை ஏமாற்றிய சொத்தெல்லாம் எங்க? தம்பிடி குறையாம பத்திரமா இருக்கு. ஒருவருக்கு இருந்த பல வீடுகளை மாற்றி ஆளுக்கு ஒரு வீடாக கட்டி கொண்டார்கள். நல்ல வேலை அப்படியே இருக்குல்ல. அவருடைய பணத்தை திருப்பி அவர்கிட்டே கொடுத்துருங்க. அவர் பணத்தாசையை நாம கெடுக்க வேண்டும். அது அவர் இஷ்டப்படி செய்து கொள்ளட்டும். ராஜன் லக்ஷ்மியைத்தான் மணப்பார், அது மட்டும் உறுதி. கண்டிப்பா அப்படித்தான் நடக்கணும், அதுதான் என்னுடைய எண்ணம் கூட.
ஆனா கந்தசாமி பிள்ளையே தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி லட்சுமியை மனமாற ராஜனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கடவுளே, ஐயா, நடந்ததில் எதுவும் தவறில்லை. இது தவளா எனக்கு காட்டிய வழி. அவங்க அவங்க சொத்து அவங்க அவங்க அனுபவிக்கட்டும். கந்தசாமி, ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பார். புறப்படுங்கள். ஐயா, எனக்கு ஒரே ஒரு பிச்சை கொடுத்தோம். என் மகா கமலத்தை நான் உயிரோட பார்க்கணும். கவலைப்படாதீங்க, வாங்க. லட்சுமி, லட்சுமி,